வணக்கம் அதிர்வு அதிகாரம் இரண்டு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிற நிலையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பதை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ரௌஃப் ஹக்கீம் அவர்களை அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் வணக்கம் இரஃபான் நாம் இப்போது மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் மிக்க ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த மிக்க தேர்தல் களத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன சவால் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டுதான் தேர்தல் ஒரு முடிவை எடுத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் எந்த அடிப்படையில் சஜி பிரேமதாசபை ஆதரிக்க நீங்கள் தீர்மானித்தீர்கள் நாங்கள் சமூகம் என்ற அடிப்படையில் அவரை ஆதரித்ததுக்கான வேறு காரணங்கள் இருக்கின்றன ஆனால் பொதுவாக இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலும் முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பு நிலையை சரி செய்வதற்கான நல்ல செயல் திட்டங்களை கொண்ட ஒரு அணி சஜித் பிரேமதாஸ்விடம் இருக்கிறது என்ற பொதுப்படையான பார்வையில் சகல நாட்டு மக்களும் வர்த்தக சமூகமும் இருக்கிறது என்பது என்னுடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையில் சர்வதேச ரீதியாகவும் இயலுமை கொண்ட இந்த நாட்டின் பொருளாதார சீர்கேடுகளை செய்யக்கூடிய நல்ல நிபுணத்துவம் உள்ள ஒரு அணியாக சஜித் பிரேமதாசவுடன் இருக்கின்ற அணியினரை கருதுகிறார்கள் என்பதையும் கருத்தில் எடுத்திருக்கிறோம் அதே நேரம் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் கடந்த நான்கைந்து வருட காலங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே இதுவரை காலமும் ஒரு சிறுபான்மை சமூகம் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் அளவிலாத அளவிட்டு கூற முடியாத அளவுக்கு அநியாயங்களை சந்தித்து விட்டோம் இது சம்பந்தமாக கோவிட் காலத்திலாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அதற்கு முன்னைய ஞாயிறு தாக்குதலின் பின்னணியாக இருக்கட்டும் இவற்றின் ஊடாக முஸ்லிம்களுக்கு எதிராக வேண்டுமென்று திரித்து கூறப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு எதிராக அவிழ்த்து விடப்பட்ட அநியாயங்கள் இவற்றின் போது சஜித் பிரேமதாசுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தன என்பதை மிக கூர்மையாக கவனிக்கின்ற போது அவர் முஸ்லிம்களோடு சேர்ந்து வீதிக்கிறங்கி போராடுகிற ஒரு தலைமைத்துவ பண்பை வெளிக்காட்டினார் அவருடைய தரப்பிலும் ஒரு சிலர் இந்த கட்டத்தில் அவ்வளவு தூரம் முஸ்லிம்களோடு நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்வது உங்களுடைய அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று தடுத்த போதிலும் கூட அதையெல்லாம் உதாசீனம் செய்து முன்வந்து செயல்பட்டார் என்ற விஷயம் அவருடைய நேர்மையான குணாம்சத்தை எங்களுக்கு காட்டு நின்றது அதே நேரம் சர்வதேச ரீதியாக முஸ்லீம் சமூகம் பலஸ்தீன பிரச்சினை போன்ற விவகாரங்களில் மிக திடகாத்திரமாக அரசாங்கத்தின் அந்த மேற்கத்திய அரசாங்கங்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு சார்பாக செயல்படும் செயல்படுகின்ற அரசாங்கங்களின் அடிவரடியாக அரசாங்கம் சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தபோது போது அவற்றையெல்லாம் வன்மையாக கண்டித்து ஒரு பொதுவான நிலைப்பாட்டை பலஸ்தீன்கள் பக்கத்தில் இருந்து எடுத்தார் என்ற விஷயம் அவருக்கு அவருடைய தந்தையாரும் அதே போல் இந்த நாட்டிலே இஸ்ரேலிய தூதரகத்தை நாட்டை வெளியேற்றியவர் என்ற ஒரு விவகாரம் இருக்கிறது இதெல்லாம் வைத்து பார்க்கிறபோது மற்றது பூகோள ரீதியாக நாங்கள் ஒரு யாரையும் பகைத்து ஒரு அணி ஒரு கொள்கையை வெளிநாட்டு கொள்கையை செயல்படுத்துகின்ற நல்ல செயல் திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கின்றன எதிர்கட்சிய தலைவராக வந்த நாளில் இருந்து இரவு பகலாக உழைக்கின்ற ஒருவராக அவரை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அவருடைய செயல்பாடுகள் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தன்னை தயார் செய்து கொள்வதில் மிக உன்னிப்பாக இருந்த ஒருவர் என்பது மாத்திரமல்ல அவருடைய தனிப்பட்ட குணாம்சங்களிலும் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம் அடுத்தது இனப்பிரச்சனைக்கான தீர்வு விஷயங்களிலும் ஒரு ஒரு மிதவாத போக்கை அவர் கடைப்பிடி படைப்பிடிக்கின்றவர் என்ற நிலைப்பாட்டில் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது அவர் பலசீன விவகாரத்தில் பயங்கரவாத நாடு என்ற ஒரு கூர்மையான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் இஸ்ரேலை பார்த்து இவ்வாறு கூர்மையான வார்த்தையை பயன்படுத்தியவர் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகும் அவ்வாறு செயற்படுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அவ்வாறு செயற்பட்டு விட முடியுமா உண்மையில் ஒரு நாட்டின் வெளிநாட்டு கொள்கை என்ற விவகாரம் ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் ஒரு உள்ள வெளிநாட்டு கொள்கை சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு அதிலே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய அறிவுரைகளையும் நாங்கள் செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்காமல் எடுத்தோம் முடித்தோம் உடைத்தோம் என்று எதையும் செய்து விடுவதும் அவ்வளவு உசிதமான விஷயம் அல்ல இருந்தாலும் சில விவகாரங்களிலே ஏற்கனவே குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையில் பலஸ்தீன் என்கிற ஒரு நாடு சுயாட்சியுடன் உருவாக வேண்டும் என்பதில் இலங்கை வெளிநாட்டு அமைச்சு தொடர்ந்தும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது அந்த இரண்டு தேசங்கள் என்கிற அந்த கோட்பாடு அந்த கோட்பாட்டில் எங்களுக்கு தொடர்ந்துச்சியாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் வர முடியாது ஆனால் பலஸ்தீனிலே செய்யப்படுகின்ற யுத்த குற்றங்கள் இவற்றுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போன்ற இடங்களில் வழக்கு தொடுக்கின்ற அளவுக்கு தென்னாப்பிரிக்கா அதே போல் பிரேசில் ஏன் பங்களாதேஷ் கூட போயிருந்தது சஜித் பிரேமதாச ஆட்சியில் இருந்திருந்தார் அந்த அளவுக்கு கூட போகக்கூடியவர் என்ற அளவில் அவருடைய பேச்சுக்களிலே துணித்தது அதில் எந்த அது அது இலங்கையே பிரச்சினைக்குள் தள்ளிவிடும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது இன்று ஐரோப்பிய யூனியன் உள்ளேயும் இது ஒரு பெரிய விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா யுத்த குற்றங்கள் சம்பந்தமான விவகாரங்களில் இன்னும் கடுமையான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு நீங்கள் பிரித்தானிய தேர்தல் முடிவுகளை பார்த்தாலும் கூட அதிலே தாக்கம் செலுத்திய விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது என்பதை என்று பரவலாக எல்லோரும் பேசுகிறார்கள் எனவே நாங்கள் ஒரு நாடு என்ற அடிப்படையில் எங்களுடைய சர்வதேச உறவுகளை பாதிக்காமல் குறிப்பாக எங்களுக்கு இந்த முதலீடுகள் சம்பந்தமாக எங்களுடைய ஏற்றுமதிகள் சம்பந்தமாக இருக்கிற விவகாரங்களிலே மற்ற நாடுகள் எங்களுக்கு மனித உரிமை சாசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களை கையாள வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள் அதே நாடுகள் இன்னுமொரு நாட்டிலே மனித உரிமைகள் மீறப்படுகின்ற போது குறிப்பாக பலஸ்தீனத்தில் மீறப்படுகின்ற மனித உரிமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற விவகாரத்தை கண்டிப்பாக வெளிப்படையாக பேசக்கூடிய திராணி இவரிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டிருக்கோம் அது நாட்டுக்கு ஆரோக்கியமானதாக அமையும் அமையும் அது நாடுகள் அவரை எதிர்கொண்ட ஒரு போக்கினை கடைபிடிக்க மாட்டார்கள் மேற்கத்திய நாடுகள் என்றால் இஸ்ரேலிய லொபி என்று ஒன்று இருக்கிறது இஸ்ரேலுடைய இஸ்ரேல் அழுத்தக்குழு என்று ஒன்று எல்லா நாடுகளிலும் செயல்படுகிறது அந்த அழுத்த குழுவின் காரணமாக இலங்கைக்கான உதவிகள் தடைப்பட்டு விடும் என்ற தான் ஏற்படுத்துகிற விஷயம் இருக்கிறது அதை அவர்களால் இந்த காரணத்தை சொல்லி செய்ய முடியாது என்பது என்னை பொறுத்த சர்வதேச உறவுகள் சம்பந்தமான உண்மையான நியாயப்பாடுகள் எப்படி இருக்குது என்றால் அதை நியாயப்படுத்த வேண்டும் ஏன்னா இலங்கைக்கு நாங்கள் முதலீடு தரமாட்டோம் அல்லது இலங்கைக்கு ஏற்றுமதிகள் இலங்கை ஏற்றுமதிகளை தடை செய்வோம் என்ற அளவிற்கு எந்த நாடும் இந்த இதை காரணமாக கொண்டு செய்துவிட முடியாது ஏனென்றால் அப்படி அவர்கள் வேறு இடத்திலும் செய்ததாக இல்லை ஆனால் இஸ்ரேலுடைய குழுவுடைய செயல்பாடுகள் உடைய நடவடிக்கைகள் பலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்த ஆயுதங்களை வழங்குகிறது போன்ற விஷயங்களிலே ஒரு தாராளத்தன்மையை இன்று அந்த நாடுகளிலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் மற்ற நாடுகள் தொடர்பான வெளிநாட்டு கொள்கைகளில் பாரிய தாக்கத்தை இஸ்ரேலிய அழுத்தக்குழு எதுவாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் இலங்கைக்கு எதிராக ஏற்படுத்துகின்ற சாத்தியப்பாடுகள் இன்றிருக்கின்ற மிக மட்டகரமான அநியாயமான வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கிற இந்த யுத்த குற்றச்செயல்கள் குறித்து முழு உலகமும் மிக அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் அப்படியான ஒரு செயல்பாட்டை இலங்கைக்கு எதிராக இஸ்ரேலை வைத்து செய்விக்கிற அல்ல இஸ்ரேலுடைய அடுத்த குழு செய்விக்கிற விஷயம் சாத்தியமாகாது என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கு அது சர்வதேச ரீதியாக மேற்குலக நாடுகள் எடுக்கப் போகிற ஒரு முடிவு பற்றி நான் கேட்டிருந்தேன் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நாட்டை வங்குற தடை செய்கிற எந்த ஒரு முடிவுக்கும் அவர்கள் வரமாட்டார்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற பொழுது ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் பற்றி பேசியிருந்தீர்கள் அவ்வாறதொரு சூழல் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த நாட்டில் வராது என்கிற நிச்சயத்தை உங்களுக்கு கூற முடியுமா குறிப்பாக இந்த உயிர்த்தன தாக்குதலின் பின்னணியில் நிறைய சந்தேகங்கள் பலராலும் பேசப்பட்டிருக்கின்றன என் சஜித் பிரேமதாச அதை பகிரங்கமாக பேசியிருக்கிறார் அன்பகுமார் திசாநாயக்க தரப்பிலிருந்தும் அந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மௌனித்து போனார் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை அவர் ஆட்சியில் இருந்த காலத்திலும் பெரிதாக எதையும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இந்த நாட்டின் உத்தியோகபூர்வமான உளவுத்துறைக்குள்ளே ஒரு குழு இருந்து கொண்டு சில விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வேண்டுமென்று சில விவகாரங்களை மறைக்கின்ற நடவடிக்கைகளிலும் சில விஷயங்களை செயல்படுத்துகின்ற விவகாரங்களிலும் ஈடுபட்டார்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டு போலீஸ் புலனாய்வுத் புலனாய்வுத்துறையின் மூலம் ராணுவ புலனாய் துறைக்கு எதிராகவும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது விசாரணை அறிக்கைகளில் பதிவிடப்பட்டிருக்கிறது குறித்த சம்பவங்கள் குறித்த பலத்த சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது போதாக்குறைக்கு ஒரு முன்னாள் ஆயுத குழுவின் தலைவர் அமைச்சர் இதிலே ஈடுபட்டார் என்று அவருடைய குழுவை சார்ந்த அவரை அவரோடு நெருக்கமாக இருந்த ஒருவர் ஜெனீவாவிலே சத்திய கடதாசையும் கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் பாராளுமன்றத்திலும் கதைத்திருக்கிறோம் வெளியில் கதைத்திருக்கிறோம் உண்மையில் காலமாக எனக்கு கூட உயிராச்சு அச்சுறுத்தல் இருக்கின்ற அளவிற்கு இந்த விவகாரத்திலே நாங்கள் மிக ஆக்ரோஷமாக பேசி வருகிறோம் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி ஒன்று அமைகின்ற போது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க சமூகம் அதேபோல மிக மோசமாக பழிவாங்கப்பட்ட முஸ்லீம் சமூகம் இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் என்ன நடந்தது உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்கிற விவகாரத்தில் எங்களுடைய அரசாங்கம் மிக திட்டவட்டமான நடைமுறைகளை கொண்டு வரும் என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் இஸ்ரேல் தற்போது மேற்கொள்கிற போர்க்குற்றங்கள் பயங்கரவாத நடவடிக்கை என்பதை சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானதற்கு பிறகும் அதே கொள்கையாக கடைப்பிடிப்பார் என்பது உங்களுடைய கருத்திலிருந்து தோன்றும் இல்லை குறிப்பாக பலஸ்தீனத்திலே நடக்கிற தாக்குதல் குறித்த விவகாரத்தில் அவர் மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் உடனடியாக சமாதானம் சமாதான பேச்சுவார்த்தைகள் செய்யப்பட வேண்டும் அதாவது யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது இன்றும் இந்த இலங்கை அரசுடைய நிலைப்பாடு இல்லை எனக்கு ஒரு சந்தே இல்லை எனக்கு வந்த ஒரு சந்தேகம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் ஒரு தேர்தல் ஒன்று வர இருக்கிறது இதனை காரணமாக வைத்து அச்சமில்லாமல் பயங்கரவாத செயற்பாடு என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறாரா அல்லது நாட்டினுடைய ஜனாதிபதியானதற்கு பிறகு அதே நிலைப்பாட்டில் இருப்பாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அவருடைய இதற்கு முந்தைய ஒரு சில செயற்பாடுகள் மாணவர்கள் சிலர் தொல்பொருள் திரைக்கள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் சென்று புகைப்படம் எடுத்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அவர் இது தொடர்பில் முஸ்லிம்கள் மத்தியிலும் பரவலான கருத்துக்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சின்ன விடயத்துக்காக அறியாமல் செய்த ஒரு தவறுக்காக அந்த மனநிலை கொண்டவர் இதே நிலைப்பாட்டில் உண்மையாக இருப்பாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா இல்லை அது அந்த விவகாரத்தில் நானும் அந்த அமைச்சரவையில் இருந்தவன் அவருடைய அன்றைய நிலைப்பாடு என்னை பொறுத்தமட்டிலே ஒரு இந்த நாட்டில் பௌத்த சமூகத்துக்கு மத்தியில் வேண்டுமென்றே அவர்களை உசுப்பேற்றுகிற சக்திகள் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே அந்த விவகாரத்துக்கு பொறுப்பாக அதாவது தொல்பொருள் திணைக்களம் சார்ந்த அவற்றை பாதுகாக்கிற விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் என்ற அடிப்படையில் ஒரு ஒரு சாராரின் சமய நம்பிக்கையை புண்படுத்துகிற வகையில் தெரியாத்தனமாக நடந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுது அவர் சொன்ன விவகாரம் என்னவென்றால் நான் இந்த இதில் தலையிட்டு விளக்கமறையில் இருக்கிற அந்த இளைஞர்களை விடுவிப்பதை விடவும் அதை நீதிமன்றம் ஆகவே செய்து விடட்டும் என்ற நிலைப்பாட்டை தான் எடுத்தார் அதில் நியாயம் இருக்கிறது ஏனென்றால் அவர் அங்கே தலையிட வேண்டிய அந்த மாணவர்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தது அவர்கள் நினையாபுறமாக இதை செய்துவிட்டார்கள் என்ற விவகாரத்தை நீதிமன்றமே ஈற்றிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்திருக்கிறார்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை விளக்கமறியர்கள் இருந்தார்கள் என்பதற்காக அவர்கள் உடனடியாக விடுக்க விடுவித்திருந்தால் அன்றிருந்த சூழல் இன்று அந்த இனவாதம் அறகலே என்கின்ற விவகாரம் நடந்த பிறகு பெரிதாக இன்று சிங்கள மகத்தில் மத்தியில் இல்லை அன்றிருந்த எதிர்க்கட்சி இப்படியெல்லாம் திகின கலவரம் இந்த இந்த கொத்து ரொட்டி விவகாரம் அதே போல் டாக்டர் ஷா விவகாரம் போன்ற பல விஷயங்களை இவ்வளவு பூதாகரமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார்கள் இப்படி ஒரு விவகாரத்திலும் ஒரு அமைச்சர் இப்படி ஒரு செய்துவிட்டார் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஒரு புரளியே கிளப்பியிருப்பார்கள் எனவே அதை உணர்ந்து கொண்டுதான் இவர் சற்று அந்த விவகாரத்தில் இவர்கள் உசுப்பேற்றுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இந்த விவகாரம் நீதிமன்றம் கையாளும் என்று சொல்லிவிட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக அந்த உரிய காலம் முடிந்த பிற்பாடு அந்த மாணவர்களுடைய அந்த விளக்க காலம் முடிவுற்றோ அவர்கள் வெளியே வந்தார்கள் எனவே ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு இந்த விவகாரத்தில் சற்று சாணக்கியமாக நடந்து கொள்வதில் தவறில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு அவருடைய அதீத சமய நம்பிக்கை அதற்கு காரணமாக இருக்கவில்லை இல்லை யாருக்கு யாருக்கு இல்லை அதீத சமய நம்பிக்கை எல்லோருக்கும் அதீத சமய நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அதை தவறாக பிரியிக்க கூடாது அதை அநியாயமாக இன்னும் ஒருவரை பழி வாங்குவதற்கு பாவிக்கக்கூடாது இவராக போய் அவர்களை பிடித்து அடையுங்கள் போட்டு அவர்களுக்கு எந்த பிணையும் கொடுக்காதீர்கள் என்று சொன்னால் அது வேறு விவகாரம் இவர் சொன்னார் இவர் சொன்ன விஷயமெல்லாம் தலையிட விரும்பவில்லை அப்படியானால் ஏன் ரிஷார்ட் பதீதியின் அவர் ஒரு பச்சை இனவாதி என்றார் ஹரிஸ் எம்பி உங்களுடைய கட்சியினுடைய அவர் அதற்கு எதிராக போராடின அவர்களை வெளியிலே கொண்டு முயற்சிகளை எடுத்தார்கள் ஏன் அப்போது அவர்களுக்கு வெறுப்பு வந்தது சஜித் மேலே இந்த இந்த கா இந்த விஷயத்திலே அரசியல் ரீதியாக புள்ளி போட்டுக்கொள்வதற்கு கதைப்பது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் அல்ல என்னை பொறுத்த மட்டும் கற்றுக்குட்டித்தனமாக சிலர் இப்படி எடுப்பிலேயே இனவாதி அவர் மோசமானவர் என்றெல்லாம் சொல்லுகிற விவகாரம் ஏட்டிக்கு போட்டியாக சிலர் செய்வது வழமையாக போய்விட்டது ஆனால் தேசிய மட்டத்தில் இருக்கின்ற தலைமைகள் மத்தியில் இதைவிடவும் கொஞ்சம் கூட பக்குவம் தேவை பக்குவம் இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் எடுத்தெடுப்பிலேயே போட்டோம் உடைத்தோம் என்று கதைத்துவிட்டு போவதில் நாங்கள் எங் நாங்கள் சார்ந்த சமூகத்தில் அவர்களை உ உணர்ச்சி வசப்படுத்தி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது மிக பிழையான அணுகுமுறை என்றால் அது மாற வேண்டும் இதை விடவும் பொ பொறுப்புணர்ச்சியோடு இந்த விவகாரங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு நீங்கள் திகின கலவரத்தை எனக்கு நினைவுபடுத்தினீர்கள் இந்த திகின கலவரத்துக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் என்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது நீங்கள் அவருடைய அரசாங்கத்தில் இருந்தவர் இதற்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் இல்லை அப்படி நான் ரணில் விக்ரமசிங்கவை குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை நிச்சயமாக அது அவ அதில் அவர் ஈடுபடவில்லை ஆனால் அவர் ஒரு அசம்பந்த போக்கை கடைப்பிடித்தார் அதனால்தான் நாங்கள் அதுக்கு சற்று பிற்பாடு நான் எல்லா அமைச்சர்களையும் சேர்த்துக்கொண்டு ராஜினாமா செய்தது என்றால் ரணில் உங்களுடைய முடிவா ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தந்த யோசனையா ரணில் விக்ரமசிங்க அதிர்ந்து போனார் நாங்கள் எடுத்த முடிவினால் அதிர்ந்து போய் அவர் கெஞ்சாத கெஞ்சு கெஞ்சினார் என்னிடத்துலே இதை தயார் செய்து செஞ்சு விடாதீர்கள் இது அவ்வளோ உகந்தது இப்படி விலக வேண்டாம் என்றெல்லாம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அது உண்மைதான் ஆனால் அவர் மட்டுமல்ல அருகிலே இருந்த மங்கள சமர வீரர் அமைச்சர்கள் எல்லோரும் எங்களிடத்தில் வேண்டினார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க பாதுகாப்பதற்கு நாங்கள் சார்ந்திருக்கின்ற அரசு போதிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை எடுப்பதற்கு தயங்குகிறது அல்லது கொஞ்சம் அசமந்த போக்கை கடைப்பிடிக்கிறது என்று வருகிற போது எங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வருவது மாத்திரம் இதை வேறு விதத்தில் சரி செய்ய முடியாது அது குறிப்பாக அந்த தலதா மாளிகைக்கு முன்னாலே போய் அமர்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்து கொண்டு இந்த அரசியல் செய்கின்ற சில ஓது பிக்குகள் செய்த அந்த அட்டகாசம் அதனோடு சேர்த்து வேண்டுமென்று இந்த திகன கலவரத்தை அடிப்படையாக வைத்து நாடு பூராவிலும் கலவரம் ஏற்படுத்துவதற்கான ஆயத்துப்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டதை நாங்கள் கண்ணூடாக கண்டோம் எனவே அதை தடுப்பதற்கு இராணுவத்தை களத்தில் இறக்குங்கள் இந்த குண்டர் படைகளை அடித்து விரட்டுங்கள் இதை ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் செய்தாக வேண்டும் குழப்பக்காரர்களை குழப்பக்காரர்கள் செய்ய எத்தனைக்கிறார்கள் என்று கண்ட பிற்பாடும் உரிய நடவடிக்கைகளை போதிய அளவில் எடுக்காமல் இருப்பது கண்கூடாக நாங்கள் கண்ட பிற்பாடு தான் அதிலும் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த ரெண்டு கவர்னர்மார் விலக வேண்டும் ஆசாத் சாலி ஹிஸ்புல்லா போல் ரிஷாத் பதூதீன் அமைச்சர் இந்த மூன்று பேரும் பதவி விலக வேண்டும் அவர்களுக்கு எதிராக வேண்டுமென்று இந்த உயித்த ஞாயிறு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை வைத்து வேண்டுமென்று பல குற்றச்சாட்டுகளை உருவாக்கியிருந்தார்கள் இவர்களுடைய அவர்களை இனவாதிகளாக சித்தரிப்பதில் வேண்டுமென்று சிங்கள சமூகத்துக்கு மத்தியில் பாமர நாட்டுப்புற சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்கி அதை உண்மையாக்கி அதன் மூலம் இந்த நபர்கள்தான் இந்த நாட்டிலே மிக மோசமான இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு துணை போகிறார்கள் இவர்களை அரச பதவியிலிருந்து அவர்களாக விலகிவிட வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மிக உக்கிரமாக செய்யப் போகிறோம் என்பதற்கு வலுச்சேக்க பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது குண்டுபடிப்புக்கு பிறகு ஓ இந்த இந்த விவகாரங்கள் எல்லாம் தான் எங்களை அச்சம் கொள்ள செய்தது என்றால் முழு சமூகமும் அஞ்சிக்கொண்டு பயந்து கொண்டு இருந்த ஒரு சூழலில் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் நாங்கள் கையாளாதவர்களாக பார்க்கப்படுவது எங்களால் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு எதையுமே செய்ய முடியவில்லை என்று நடந்துவிட்டால் அது மிகப்பெரிய பாதகமாக போய்விடும் எனவே தான் மிக பெரிய ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்காக அதை செய்தோம் அதனோடு அந்த நாங்கள் எல்லாம் ஒன்றாக விலகியதனால் அவர்களை விலகச் சொல்கிற விவகாரத்தில் அது பிசுபிசித்து போய்விட்டது எனவே தான் அந்த அந்த அது ஒரு சமூக நன்மைக்காக அந்த கட்டத்திலே அமைச்சர்கள் பதவியில் இருந்து கலவரங்கள் நடந்திருந்தால் ஏன்னா எங்களுக்கு தெரிந்து கொண்டு நடக்க போகிறோம் தெரிந்து கொண்டு தடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஆபத்தாக போயிருக்கும் எனவே திகன கலவரத்துக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கும் ஒரு சிறிய தொடர்பிருப்பதாக நான் நினைக்கிறேன் நீங்கள் அவ்வாறு அதனை நோக்கவில்லையா நிச்சயமாக என்றால் இதெல்லாம் என்ன வேண்டும் என்று நம்பிக்கையில்லா பிரேரணை ஒருபுறம் இருக்க அவர்களுடைய அந்த செயல்பாடு அடுத்த தேர்தலை அடிப்படையாக கொண்டது ஏற்கனவே ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டுவ கட்சியினர் கூடுதலான வெற்றியை பெற்றிருந்தார்கள் அடுத்த ஒரு ஒரு தேசிய மட்ட தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் அதற்கு இன்னும் இந்த அப்பாவி நாட்டுப்புற பாமர சிங்கள மக்கள் மத்தியில் இன்னும் உசுப்பேற்று நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு செல்ல வேண்டும் இது இந்த நாட்டின் பெரும்பான்மை சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரான ஒரு அரசு என்ற ஒரு ஒரு மனப்பதிவு ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய இதற்கு மைத்ரிபால சிறிசேன துணை போனார் இல்லை மைத்ரிபால சிறிசேன இந்த அவருக்கு உள்ள விஷயத்தின் பின்னணி என்பது புரிந்ததோ இல்லையோ நடக்க போகிற விஷயத்தை விடவும் ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிற குரோதமும் விரோதமும் தான் எல்லாத்தை விட பெரிய விஷயமாக மாறிவிட்டது இல்லை என்னுடைய என்னுடைய என் மனதிலே பிற்கால பகுதியில் தோன்றிய ஒரு ஆய்விலே எனக்கு தெரிந்தது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு நம்பிக்கை பிள்ளா நம்பிக்கையில்லா பிரேரணி நாடாளுமன்றத்துக்கு வருகிறது வருகிற பொழுது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பின்னால் இருந்தது மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சோடு இணைந்து அவர்கள் கூட்டாக அந்த முயற்சியை எடுக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு தலைவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் தர்மரீதியாக பார்த்தால் அவ்வாறான ஒன்று வருகிற பொழுது திங்கன கலவரத்துக்கு பிறகு நீங்கள் அந்த அமைச்சரவையில் இருக்க முடியாது நீங்கள் பின்வாங்க வேண்டும் உங்களை பின்வாங்க செய்வதற்கான ஒரு முயற்சியாக எனது இருந்திருக்க கூடாது ஒரு திட்டமும் இருந்திருக்க வாய்ப்பில்லாமல் இல்லை இருந்தாலும் நாங்கள் அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைச்சரவையில் இருக்கிற பிரதமருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா எந்த அடிப்படையில் இருப்பீர்கள் என்கிற ஒரு கேள்வி எழும ராஜினாமா செய்வது என்பது ஒரு விஷயம் ராஜினாமா என்பதே குண்டு தாக்குதலுக்கு பிறகு இதே திகன கலவர கால கட்டுப்பகுதி நான் சொல்வது இந்த காலப்பகுதியில் இருந்த பதற்ற நிலையை நீங்கள் அறிவீர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையும் நாடாளுமன்றத்துக்கு வருகிறது இரண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது நீங்கள் தர்கா நகரிலே பேருளையில் நடந்த பிரச்சனையின் பொழுது நீங்கள் முன் சென்றிருந்தீர்கள் அப்போது அந்த அரசாங்கத்தில் இருந்தாலும் நீங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தீர்கள் அவ்வாறுதொரு சூழ்நிலைக்கு உங்கள் இரண்டு பேரையும் தள்ளுவது தள்ளுகிற பொழுது நீங்கள் மக்கள் சார்பாக ஒரு முடிவினை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் மக்கள் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தினை வழங்குவார்கள் என்றொரு நோக்கத்தில் ஏன் செய்திருக்கக்கூடாது ஏன்னால் அந்த நம்பிக்கையில் பிரேரணை ஒழுங்கு பத்திரத்தில் இருந்தாலும் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என்பதுதான் அன்றைய நிலைப்பாடு இனி அதை நோக்கிய ஒரு நகர்வாகவும் இது இருந்திருக்கலாம் அது அதில் ஒரு சாத்தியப்பாடு இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்கள் என்ற வகையில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை வருகின்ற போது நாங்கள் காட்டமாக பேசியிருப்போம் அந்த விவகாரங்களில் முஸ்லிங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சம்பந்தமாக அரசினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கிற விஷயத்தை நாங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு ஒரு பிரதம அமைச்சரை அமைச்சர்கள் இருந்து கொண்டு அவருக்கு எதிராக வாக்களிக்கின்ற விவகாரம் அவ்வளவு சாணக்கியமான விஷயமாக இருந்திருக்க மாட்டாது ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இவ்வாறு காட்டியதன் மூலம் வெகுவாக நடக்க இருந்த ஒரு பெரிய பாதிப்பை எங்களால் தடுக்க முடிந்தது அதை பற்றி நாங்கள் ஆத்மார்த்தமாக திருத்திக் கொள்கிறோம் எப்படி இருந்தாலும் ஈற்றிலே அந்த விவகாரத்தை வேறு பக்கத்துக்கு திருப்பி இன்னும் இன்னும் தெற்கு பகுதி சிங்கள மக்களை உசுப்பேற்றுகின்ற விவகாரத்தில் இந்த அவர்களுக்கு தேவையான ஒரு பாதையை போட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர்கள் வெற்றி பாதை நோக்கி நகர்வதற்கு மைத்திரிபால சிறுசேன அதற்கான வாய்ட் கதவிலை திறந்து விட்டாரா என்று ஒரு கேள்வி எழுகிறதில்லை புன்சேகாவுக்கு சட்டம் ஒழுங்கு அமைச்சர் கொடுக்கணும் என்று கேட்டால் அதற்கும் அவர் விருப்பப்படவில்லை அதற்கு கடுமையான எதிர்ப்பினை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அதனத்தில் ஒரு கட்டத்தில் சிறு தினங்களுக்கு ரணில் விக்ரமசிங் அதனை வைத்துக் கொண்டிருந்தார் மைத்திரிபால சிறுசேன நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் ஏன் நீங்கள் அவரை சந்தேகப்படுகிறீர்கள் இல்லை இல்லை பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஒரு புறம் அதே நேரம் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இவருடைய ருவான் விஜயவர்தனவை நியமித்திருந்தார் அதே நேரம் போலீஸ் அதிகாரங்களை கொண்டு வருவராக சாகல ரட்நாயக் போன்றவர்களையும் அந்த கட்டத்திலே வைத்துக்கொண்டு ரஞ்சித் மது இருந்தார் இந்த விவகாரத்திலே ஏனென்றால் அவர் மைத்ரிபால சிறிசேன ஆரம்பத்தில் பதவிக்கு வருகிற போது தான் ஒரு தவணை மாத்திரம்தான் ஜனாதிபதியாக இருப்பது என்ற நோக்கத்தில் வந்தவர் வந்து கதிரையில் அமர்ந்த பிற்பாடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் எல்லோரும் முட்டுக்கட்சியிலிருந்து விலகி பெரும்பாலானோர் நிறைய பேர் வந்து இவரோடு இணைந்து கொண்டார்கள் அதுக்கு பிறகு இவருடைய நிலைப்பாட்டை கொண்டார் தான் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட வேண்டும் தனக்கு இன்னும் ஒரு தவணை இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது கயிற்று கொடுத்திருப்பார்கள் அடித்த ஜனாதிபதி ஓ அண்டு என்றால் அவங்க தங்களை பாதுகாத்துக்கொள்ள வந்து சேர்ற ஆக்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேண்டும் அதை ஒரு ஒரு கேடயமாக இவரை வைத்துக்கொண்டு நாங்கள் பயணிக்கலாம் என்று வந்தவர்கள் இன்னும் இன்னும் மற்ற புறத்திலே மிக மோசமான பேரினவாத செயல்பாடுகள் உருவெடுக்கின்ற போது அதற்கு ஆதரவு அலைகள் கூடிக்கொண்டு வருகிற போது ஏற்ற விதமாக பல விஷயங்கள் நடந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இவ்வாறான நிகழ்ச்சிகளின் பின்னணியில் இன்னும் இன்னும் மோசமான நிலையப்படும் இவருக்கு தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதில் பிரதமருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட இழுபறி அந்த அரசாங்கத்தை எங்கு கொண்டு போனது என்பதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் வீட்டிலே போய் ஜன ஒரு பிரதமர் பதவியை ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு தூக்கி கொடுத்தார் அதையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வென்றெடுத்த பிற்பாடு அன்று நான் மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் அதை ரல்விக்ரமது செய்யவில்லை அவருக்கு இருந்தது எப்படியாவது ஜனாதிபதி கதைகள் உட்கார வேண்டும் என்று ஆசை நாங்கள் அந்த நீதிமன்றத்திலே என்ன சொன்னீர்கள் நீங்கள் இல்லை அவருக்கு சொன்னது உடனே பாராளுமன்ற தேர்தலுக்கு போக முண்டு போயிருந்தால் ஆட்சியை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருப்போம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும் ஏனென்றால் நாடு முழுக்க உச்ச நீதிமன்றம் மகிந்தரை மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக்கி பாராளுமன்றத்தை கலைக்க எடுத்த முடிவை நிராகரித்து எடுத்த தீர்மானம் நீதிமன்றத்தின் தீர்மானம் அப்படியே அந்த தரப்பினரின் செல்வாக்கில் பாரிய வீழ்ச்சி விட்டது அதனோடு சேர்த்து அந்த நாங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கோல்ஃபிய திடலே ஒரு பற்றிய பிரமாண்டமான கூட்டத்தை நடத்தினோம் அதுக்கு பிற்பாடு அந்த கூட்டம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டது உடனே அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு நான் மங்களசமர வீரரிடம் சொன்னேன் உடனடியாக நாங்கள் ஒரு பொதுத் தேர்தலுக்கு போவதுதான் சாத்திய சாத்தியப்பாட்டில் ஏன்னால் நாங்கள் ஒரு ஜனாபிய தேர்தல் வரும் வரை இருப்பது அதற்கிடையில் இன்னும் இன்னும் பல விஷயங்கள் நடந்துவிடும் இப்போ இந்த சூழலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடனடியாக பாரணம் தலை அவரும் விரும்பவில்லை என்றால் அவர் அந்த நேரம் ஒவ்வொரு எம்பி முன்னூறு மில்லியன் கொடுத்து இன்னும் இன்னும் அபிவிருத்தி வேலையில் கொஞ்சம் செய்து விடுவோம் நாங்கள் செய்தது போதாது அதெல்லாம் செஞ்சு போட்டு நாங்கள் ஜனநாயக தேர்தலில் போய் எங்களுக்கு வெல்லலாம் நம்பினார்கள் அது மிக மடத்தனமான ஒரு விஷயமாக போய்விட்டது இவ்வாறான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நன்றாக தெரிகிறது இந்த நாட்டில் அண்மை காலமாக கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் இனவாதம் தலை தூக்கிய நிலையில் அதுக்கு முன்பு தேசியவாதம் பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நீங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அது இனவாதம் மதவாதமாக மாறி ஒரு நிலையில் இப்போது அந்த சூழ்நிலை மாறியிருக்கிறது இப்போது நாட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்கிற அளவுக்கான ஒரு அமைதியான ஒரு ஆட்சி சென்று கொண்டிருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்கிற ஜனாதிபதியை நிராகரிப்பதற்கு நீங்கள் ஏன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தீர்கள் நான் நிரா இருக்கின்ற ஜனாதிபதியை அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதியாக நான் பார்க்கிறேன் அவருடைய ஊழல் இல்லாத ஒரு கிளீன் மேன் என்கிற ஒரு இமேஜ் இருந்தது ஆனால் அந்த தோற்றப்பாடு முற்றிலும் பிழையானது என்பதற்கு நிறைய சான்றுகளை நாங்கள் பார்த்து விட்டோம் அவருடைய செயல்பாடுகளில் அண்மையில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் என்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அதில் அவர் பங்குதாரராக இருப்பதும் உண்மையிலேயே பல சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக காண்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆன்லைன் விசா மோசடி என்ற ஒன்றுக்கு சம்பந்தமாக நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நான் தனியாகவே வழக்காடுகின்ற நிலைமை வந்தது அதிலே உச்சநீதிமன்றம் என்னுடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்னால் இது மிகப்பெரிய ஒரு ஊழல் அது மத்திய வங்கி மோசடியை விடவும் மத்திய வங்கி மோசடியிலும் அவர் ஒரு பங்குதாரர் என்பது நிரூபணமான விஷயம்

மறைமுகமாக எல்லோருக்கும் மிக தெளிவாக தெரிந்த விஷயம் எனவே அது அது கோப் கமிட்டியிலே அந்த விவகாரம் வந்தபோது அதில் இருந்த அமைச்சர்கள் மீது அழுத்தம் செலுத்தப்பட்டு எனக்கு டைம் அந்த கோப் கமிட்டியில் அந்த அடி ஃபுட் நோட் ஃபுட் நோட் அந்த ஃபுட் நோட்டில் நானும் இணங்கணும்னு சொல்லி என்னோட அழுத்தம் வந்தது உண்மை அதான் நடந்த விஷயம் நான் அதை இணங்கவில்லை நான் இதுக்கு நான் இணங்க மாட்டேன் இது மிக தவறான விஷயம் இதில் நான் போய் ஃபுட் நோட்டை குழுவில் நான் சேர முடியாது நான் அதுக்கு கையொப்பமிடவில்லை ஆனால் தவறுதலாக எங்களை சார்ந்த எங்கள் அணியை சார்ந்த கொஞ்சம் பேர் என்ன அவங்க எல்லாம் இளம் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு மேல் தலைமை அழுத்தம் கொடுக்குற போது அவர்கள் அதுக்கு ஆட்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது அது அவர்கள் வேண்டுமென்று செய்யவில்லை என்ற அவர்களுக்கு அவர்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை இருந்தாலும் தலைமையின் அழுத்தம் காரணமாக அந்த விஷயங்கள் நடந்துவிட்டது எனவே இந்த விஷயத்தில் கூட இப்போ இந்த வீசா மோசடி என்பது மிகப்பெரிய மோசடி இப்போ இது துலாம்பரமாக தெரிந்து கொண்டு இந்த போலீஸ் விவகாரத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அடுபடியாக இருந்து கொண்டு செய்கிற இந்த வேலை மிக இந்த நாட்டின் ஒரு பெரிய வருமானம் ஈட்டுகின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சில கள்ள கம்பெனிகளுக்கு கொடுத்து அதிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மில்லியன் டாலர்கள் சாமான்யமான விஷயமல்ல கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கிடக்கின்ற கடனில் ஒரு தலை நாற்பது வீதம் அந்த வருமானத்திலிருந்தே எங்களுக்கு மீள கட்டி விடலாம் இப்படியான ஒரு மிகப்பெரிய தொகையை களவாடுகிற ஒரு சந்தர்ப்பத்தை இப்படி ஒரு அந்த அந்த கம்பெனிகள் அதாவது துபாய் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வேண்டுமென்று இப்படியான இந்த அது சொல்வது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது எஃப்ஏடிஎஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது இதற்கு இந்த இந்த ரெகுலேஷன்ஸுக்கு மாற்றமாக என்றால் அவற்றை கண்காணிப்பதற்கு சர்வதேச ரீதியாக மோசடி செய்யப்பட்ட பணத்தை முதலீடு செய்வதற்கான விவகாரங்களை மேற்பார்வை செய்வதற்கென்று ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்கோர் எஃப்ஏடிஎஃப் ரெகுலேஷன்ஸ் என்று இருக்கிறது இவற்றையெல்லாம் நாங்கள் மிக வெளிப்படையாக வெளிப்படைத்தன்மையோடு இவை நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை உச்ச நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தோம் இது காட்டிய பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் இது புரிந்து கொண்டது இதுக்கு பின்னாலே மிகப்பெரிய மோசடி ஒன்றுக்கான தயார் நிலை காணப்படுகிறது என்பதை கண்டுதான் வழக்க முடியும் வரையமான இடைக்கால தளவுத்துறவை அவர்கள் தந்தார்கள் அது சம்பந்தமான வழக்கு இன்னும் முடிவரவில்லை இருந்தாலும் இந்த விஷயங்களில் எடுத்தெடுப்பிலேயே மிக தெளிவாக தெரிகின்ற விவகாரத்தை உணர்ந்துதான் உச்ச நீதிமன்றம் அந்த இடைக்கால தளவுத்துறவை எங்களுக்கு தந்தது ஆனால் அதை இன்னும் நிறைவேற்றாமல் வேண்டும் என்று இன்று கட்டுநாய் நடந்திருக்கலாம் என கருதி இடைக்கால தடை உத்தரவு ஓ நிரூபிக்கப்படவில்லை நிரூபிப்பதற்கு வழக்க முடியும் அதுக்கான நாங்கள் எல்லா சான்றுகளும் வைத்திருக்கிறோம் ஆனால் இதற்கிடையில் இப்போ விமான நிலையத்தை நேற்று கூட பாராளுமன்றத்தில் நான் கதைத்தேன் எதிர்கட்சி தலைவர் பாஸ்போர்ட் விவகாரத்தை கொண்டு வந்தார் இந்த எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் அன்றை தர வேண்டும் என்பதற்காக இப்போ பாஸ்போர்ட் விநியோகம் மோசமாக தடைப்பட்டு விட்டது மிக பெரிய வரிசைகள் கியூ வரிசைகள் என்று குடிவரவு குடியரசு அகழ்வு திணைக்களத்துக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஒரு கள்ள மாஃபியா பாஸ்போர்ட் கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று ஆக்கட்டிலே வாங்குகிறார்கள் இது இப்படியான செயல்பாடுகளுக்கு இவர்கள் ஊக்குவிப்பு கொடுக்கிறார்கள் அதே நேரம் அந்த டெண்டர் விவகாரமும் மிக மோசமான வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் என்ற ஒரு விஷயமும் இன்று அம்பலத்துக்கு வந்திருக்கிறது இதைத்தான் நேற்று எதிர்கட்சித் தலைவர் கலைத்தார் அவர் கதைத்த பிற்பாடு நான் இந்த விமான நிலையத்துக்கு வெளியிலே இப்படி வரிசை யுகம் ஒன்று ஆரம்பித்து விட்டது விமான நிலையத்துக்கு உள்ளே வருகிற வெளிநாட்டு உல்லாச பயணிகள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு ஒரு பெரிய துப்பாக்கிய நிலை அவர்கள் தங்களுடைய முகநூல் பதவிகளில் போடுகிறார்கள் மிக மோசமாக இலங்கையின் குடியுறவு திணைக்களத்தை அவர்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாத மாதிரி இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் முப்பத்தைந்து நாடுகளுக்கு இப்போ இலவச விசா கொடுக்க போகிறோம் ஏன்னா அது தவிர வேறு வழி இல்லை என்னால் இவர்கள் நீதிமன்றம் சொன்ன மாதிரி முன்பிருந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு போயிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உல்லாச பயணிகளுடைய வருகை கடந்த காலங்களில் போல மிக எந்த நீண்டக்கு செய்து இல்லாமல் ஸ்மூதாக நடந்திருக்கும் அதை அதை இல்லாமல் செய்து வேண்டுமென்று இருமாப்போடு கர்வத்தோடு நீதிமன்றத்தின் உத்தரவுகளை எல்லாம் உதாசீனம் செய்து இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் இதற்கு பின்னாலே ஜனாதிபதி தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே இவற்றுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறார் என்பதிலே அவருக்கும் இதிலே இதுக்கு அவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதில் எங்களுக்கு தெளிவு இருக்கிறது எனவே தான் முழு அமைச்சரவையும் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் உங்களுடைய அரசியல் தேர்தல் காலத்தை பொறுத்தவரையில் அல்லது உங்களுடைய இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் இரண்டு தசாப்தங்கள் அவரோடு இணைந்து பயணித்திருக்கிறீர்கள் ரணில் விக்ரமசிங்கோடு இப்பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அடிமட்ட தொண்டர்கள் இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங் என்கிறார்கள் எங்களுடைய பழைய தலைவர் ஹோமுக்கு வந்துவிட்டார் அவரை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் சஜி பிரேமதாசவை ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருக்கும் ஒரு கவலை இருக்கிறேன் இந்த இரண்டு பேரும் சேரமாட்டார்களே சேர்ந்தால் பிரச்சனை இல்லையே இவர்கள் பிரிந்திருப்பதால் தானே பிரச்சனை இருக்கிறது அதாவது இப்போது வருகிற கருத்து கணிப்புகளை வைத்து இப்படியான ஒரு ஆதங்கமும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு பக்கத்தில் பொதுவான மக்கள் இப்பொழுது ரணிலை ஆதரிக்கிறவர்களுக்கு இருக்கிற கேள்வி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்கிற கேள்வி இந்த ரவுஃப் என்ன நடந்தது இவர் தேங்காய் பாலும் பிட்டு மாறியிருந்தார் தேனும் பாலுமாக உறவாடி கொண்டிருந்தார் இவர் ஏன் இந்தளவு தூரம் ரணில் விக்ரமசிங்கவை கீழ்த்தரமாக விமர்சிக்கிற அளவுக்கு சென்று விட்டார் என்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று நான் கீழ்த்தரமாக நிலை இப்படியான கீழ்த்தரமான நடவடிக்கைகளுக்கு துணை போகிறார் என்கிற போது நாங்கள் விமர்சிக்காமல் இருக்க முடியாது ஏனென்றால் நாட்டு நலனை பற்றி சிந்திக்கிற போதும் ஒரு ஏன்னால் அந்த கதிரையிலே அமர்வதற்கு இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்தவர் அவரை அந்த கதிரையில் அமர்த்துவதற்காக இவ்வளவோ தியாகங்களை செய்தவர்கள் நாங்கள் எனவே எங்களுக்கு சம்பந்தமான வருத்தம் இருக்கிறது இப்படியான ஒருவரை இந்த பதவிக்கு வந்த பிறகு இப்படியான ஒரு சர்வாதிகாரியாக அவர் செயற்படுகிறார் பாருங்கள் எப்படி இத்தனை தேர்தல்களை பிற்போட்டார் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுவதில் அவர் கையாண்ட முறை அசிங்கமானது அருவருப்பானது அந்த எவ்வளவு எக்காலமாக கதைத்தார் எவ்வளோ ஏளனமாக பேசினார் எத்தடுப்பிலே நீதிமன்றத்தை கணக்கெடுக்கவில்லை கடைசியிலே நீதிமன்றம் கன்னத்திலே அரைந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இந்த நாட்டு மக்களுடைய மனித உரிமையை மீறி இருக்கிறீர்கள் ரெண்டு கன்னத்தில் அறைந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இது அவருக்கு ப இருக்க வேண்டும் அது கண்டுகொள்ளவில்லை இந்த ஒன்று நடக்காத மாதிரி கருத்து தருகிறார் அது நான் செய்தது சரி என்று இன்னும் கைது தருகிறார் அதே நேரம் போலீஸ் மா அதிபருடைய நியமனம் அதிலும் கண்ணத்தில் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது அதையும் கண்டுகொள்ளாமல் இன்னும் ஒரு பொலிஸ் மாதிரி ஒரு பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்காமல் இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார் இதிலும் அவர் நீதிமன்றத்துக்கு உதா உதாசீனம் செய்து நடக்கிறார் இப்படியான ஒரு ஒரு செயல்பாட்டின் மூலம் கடந்த காலங்களில் ஜே ஆர் தான் சர்வாதிகாரி என்று பேசினார்கள் அதைவிடவும் மும்மடங்கு பெரிய சர்வாதிகாரியாக இவர் மாறிவிட்டார் என்பது இந்த நாட்டின் ஒரு ஜனநாயக விழுமியங்களுக்கு மதிப்பளிக்காத ஒருவராக இவர் இருந்து வருகிறார் நேற்று முந்த நாள் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் மிக தீவிரமாக ஜனாதிபதி விமர்சித்தார் இப்போ நான் சுமந்திரன் மனோ கணேசன் நாங்கள் எல்லாம் சிறுபான்மை தலைவர்கள் எடுப்பில் அவரோடு எவ்வளவுதான் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் நல்ல சுமூக உறவை பேணி வருபவர்கள் பேணியவர்கள் பேசியவர்கள் ஆனால் பொதுவெளியில் அவருடைய இந்த நடவடிக்கையில் நாங்கள் விமர்சிக்காமல் இருந்தால் வேண்டுமென்று அவருக்கு பயந்து நாங்கள் இதை பேசுகிறோம் இல்லை அல்லது அவருடைய தயவிலே நாங்கள் தங்கியிருக்கிறோமே நிலைப்பாடாக போய்விடும் எங்கள் நாங்கள் அரசியல் தலைமைகள் எங்களுடைய சொந்த காலிலே தங்கியிருப்பவர்கள் அவருடைய தயவிலை நாங்கள் தங்கவில்லை ஆனால் அதத்தான் சுமந்திரன் அவர்களுக்கு அந்த இந்த மானசபை தேர்தலை நடத்துவதற்கான வேண்டுமென்று அவராக செய்த வேலை வேலை தான் அது அவருடைய ஆட்சி காலத்தில் நான் தான் அதை அந்த அந்த தே அந்த சட்டமூலம் மூலம் நிறைவேற்றுவதில் ஒரு பெரிய இடையூறாக இருந்தவன் கடைசி வரை மிக தீவிரமாக எதிர்த்தவன் என்றால் விதாசார தேர்தல் முறையை மாற்றுவதன் மூலம் மிக மோசமாக இனங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்பட போகிறது அது உள்ளூராட்சி சபை நடந்து நடந்துவிட்டது உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் பெரிதாக இல்லை என்றாலும் ஸ்திரத்தன்மை இல்லை எந்த என்ன அந்த தேர்தல் முறையை மாற்றினத்தால் ஒரு உள்ளூராட்சி சபையிலும் ஒரு ஒழுங்கான ஸ்திரமான ஆட்சியை கொண்டு போயலாத நிலவரம் பெரும்பான்மை அப்படியான இந்த தேர்தல் முறை மாற்றத்துக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் இந்த தினேஷ் குணவர்தனோடைய கமிட்டி இது இந்த இந்த பசில் ராஜபக்ஷவுடைய கிறுக்குத்தனமான அவருடைய சொந்த கட்சி வளர்ச்சியை பற்றி சிந்திப்பதற்கு இந்த பெரிய தேசிய கட்சிகள் சிறிய கட்சிகள் எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு தாங்க மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும் அவங்கள தயவையில் நாங்கள் தங்கியிருக்கப்படாது அல்லது வேறு சிறு கட்சிகள் எதுவுமே எந்த பேரம் பேரம்பேசும் உரிமையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படை குறிப்பாக ஜேவிபியை முழுமையாக துடை தெரிந்து விட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு தான் எல்லாம் இப்போ ஜேவிபி எஸ்எல்எம்சி தமிழரசு கட்சி எல்லாருக்கும் இதில் பாதிப்பு இருக்கிறது ஆனால் வடகிழக்கிலே எங்களுக்கு தொகுதி ரீதியான முறையில் பாரிய பாதிப்புகள் வராமல் போகலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு எல்லாம் ஆனால் வடகிழக்கு வெளியிலே தான் கூடுதலான முஸ்லீம்கள் வாழ்கிறோம் ரெண்டு மூன்றில் ரெண்டு பங்கு நம்ம இங்கே வெளியிலே வாழ்கிறோம் தமிழர்களை பொறுத்த மட்டிலும் கணிசமான பங்குகிற வெளியில் வாழ்கிறார்கள் மலையக தமிழர்களுக்கும் அதே நிலைப்பாடு இந்த பின்னணியில் இந்த இப்போ இருக்கிற வீதாசார தேர்தல் முறையில் தேவையில்லாத இந்த மாற்றங்களை செய்வதன் மூலம் பாரிய எங்களோட பிரதிநிதித்துவத்தில் பெரிய தாக்கம் ஏற்பட்டுவிடும் இதற்காக தான் எதிர்த்தோம் இதை தான் சுமந்திரன் பழைய தேர்தல் முறைக்கு போகணும் என்று சட்டமூலத்தை கொண்டு வந்து எல்லாம் நிறைவேற்றி கடைசி மூன்றாம் வாசிப்புக்கு மாத்திரம் விட வேண்டிய நிலையில் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டு இவர் தமிழரசு கட்சி முடிவை அதற்கு முன்னேற்றத்தினர் மாற்றிவிட்டார் என்பதற்காக பழிவாங்கும் நோக்கில் இதை வேண்டும் என்று ஒழுங்கு பத்திரத்தில் வந்து அகற்றியிருக்கிறார் அது முழுக்க முழுக்க பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மீறுகிற செயல் இப்படி நடக்கிற ஒருவர் இப்படி அப்பட்டமான சர்வாதிகாரியாக நீதிமன்றங்களை கண்டுகொள்ளாமல் பாராளுமன்றத்தில் அவருக்கு இருக்கிற போலி பெரும்பான்மையைக் கொண்டு இது போலி பெரும்பான்மை இது பெரும்பான்மை அந்த முடிந்த நாளிலிருந்து பெரும்பான்மைக்கான வலு இல்லாமல் போய்விட்டது மக்கள் மத்தியில் இருந்தும் என்ன அந்த டி டி ஃபேக்டோ டி ஜூரே என்று சொல்லுவார்கள் ஃபேக்டோ தே இஸ் நோ மெஜாரிட்டி பட் டி ஜூரே த மெஜாரிட்டி ஒரு விஷயம் ஏண்டா சட்டபூர்வமாக இருக்கிறது ஆனால் மக்கள் மத்தியில் அது இல்லை எனவே இந்த நிலையில்தான் இதை பாவித்துக்கொண்டு இது ஒரு கவசமாக அமைத்துக்கொண்டு செய்யக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் செய்தார் இல்லை இந்த பிரச்சனை இப்போது நீங்கள் சொல்வது அவர் ஜனாதிபதியானதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ஆனால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு ஆரம்பித்த தினத்தில் இந்த பிரச்சனை வந்து விட்டதில்லை உங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை நீங்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட்டினையும் போட அங்கே அந்த சர்ச்சை வர எந்த இடத்தில் இது ஒரு வைத்து போனீர்கள் தேர்தலில் அவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் சஞ்சய் பிரபுதாஸை கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிர முனைப்பு காட்டினீர்கள் அதிலிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பமாகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதனை தாண்டி அல்லது அந்த ஐந்தாண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்ட தான் காரணமா இல்லை ஐந்தாண்டு கால மனக்கசப்பு என்பதையும் இவர் என்ன ஒரு நிரா தேர்தல் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் இவர் அந்த கதரையில் அமர வேண்டும் என்பதற்காக ராஜபக்ஷ குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சதியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கண்டுதான் நாங்கள் என்றால் அறகளையுடைய நோக்கம் ஏன்னா முழு நாட்டிலும் ஒரு 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 மாற்றம் வர வேண்டும் அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்று எல்லோரும் கதைத்தார்கள் அந்த சிஸ்டம் சேஞ்ச் வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோரும் விருப்பமாக இருந்தது என்றால் அந்த அறகளையோடு கலந்து கொண்ட அந்த அந்த பல குழுக்கள் அந்த குழுக்களுக்கு மேல் இவர் நடத்திய தாக்குதல் என்றால் அந்த கால்ஃபியஸ் திடலில் நடந்த விவகாரம் அதுக்கு பிறகு இவர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இராணுவத்தையும் போலீஸையும் பாவித்து மேற்கொண்ட விஷயம் இவெல்லாம் இதெல்லாம் அவர் சொல்கிறது காரணம் என்ன சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு நான் இதெல்லாம் செய்தான் ஆக வேண்டும் அது அதில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வேண்டுமென்று பழிவாங்கும் நோக்கில் மிக மோசமாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டார் அவர் வேண்டுமென்று நான் அந்த ட்விட்டர் விஷயத்தை போட வேண்டி வந்த விஷயமும் கூட நாங்கள் கட்சி தலைவர்கள் சபாநாயகர் இல்லத்திலே கூடி கருத்துக்கொண்ட விவகாரத்தை இந்த விவகாரத்தில் இந்த பிரதமர் பதவி என்ற விஷயத்தில் எங்களுக்கு டெய்லி வந்த கருத்து முரண்பாடுகள் பற்றிய கருத்தை தான் நான் பகிர்ந்து கொண்டேன் அதை வைத்து அவருக்கு மேல் அவருடைய இல்லத்துக்கு மேல் நடந்த தாக்குதல் என்னுடைய ட்விட்டரினால் நடந்தது என்ற மாதிரியான ஒரு பதிவு என இப்படித்தானே ஒரு ஆற்றாமையின் காரணமாக அந்த நடந்த அந்த விஷயம் அவருக்கு ஒரு பெரிய இழுக்கு மாதிரி பார்க்கப்பட்டது ஒரு நாட்டு தலைவரின் இல்லத்தை தீ வைத்து விட்டார்கள் என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம் அது நடந்திருக்க கூடாது நாங்கள் யாரும் விரும்பவும் இல்லை அது மட்டுமல்ல நான் ஒரே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் பதவியேற்க கூடாது என்று அது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கண்மூக்கு தெரியாது அவர்கள் எவர் தான் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர் எல்லோரையும் எதிரியாக பார்த்தார்கள் அதில் இருந்த வேறு இளைஞர்கள் ஒரு பட்டாளமாக போயிருந்து கொண்டு அது ஒரு பெரிய கும்மாலமான விஷயமாக போய்விட்டது என்னால் அதற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ஆனால் அது மட்டுமல்ல அந்த அந்த கட்டத்திலே ராணுவத்துக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை ராணுவ தளபதிகள் சரியாக க செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ சொல்கிறார் இதற்கு வெளிநாட்டு தலையீடு காரணம் என்று குற்றச்சாட்டு சொல்கிறார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க உண்மையில் கோட்டாபய ராஜபக்ஷ மீதும் அரசாங்கம் மீதும் வந்த வெறுப்பு இந்த போலி அவர்களுடைய கொள்கையினால் ஏற்பட்ட விஷயம் வேண்டுமென்று பழிவாங்க நோக்கி இதையெல்லாம் செய்தார்கள் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஆத்திரம் இருந்தது குறிப்பாக இந்த கொரோனா எரிப்புக்கள் இந்த ஜனாசாக்களை எரித்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஆத்திரத்தோடு இருந்த ஒரு சமூகம் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் அந்த அறகளையில் பலிசித்து கொள்கிற விஷயமாக அது மாறிவிட்டது அதற்காக நாட்டிலே சட்டம் ஒழுங்கும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை இருந்தாலும் எல்லோரும் இணக்கப்பாட்டுடன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் எனவே தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சபாநாயகருக்கு நீங்கள் இந்த பொறுப்பு எடுங்கள் முதலில் அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்ப்போம் குறிப்பாக அவர் பதவி விலகிற விவகாரம் அவர் நாட்டுக்கு வெளியில் இருக்கிறார் ஜனாதிபதி அப்போ அவர் பதவி விலக வேண்டும் இந்த பதவி விலகிறதுக்கு முன்பு இந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் ஆனால் பதவி விலகாமல் சில விஷயங்களை கொண்டு திருப்பி அதுக்கு வந்து உட்கார்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்ப்பில்லை அவர் பதவி விலக இல்லை என்றால் இந்த குழப்பநிலை திரும்பவும் ஓ சுமூக நிலைக்கு வந்திருக்க மாட்டாது எனவே இந்த சூழலில் தான் நாங்கள் எங்களால் ஆன விஷயங்களை செய்ய பார்த்தோம் ஆனால் இவருடைய அவருக்கு ஒரு நப்பாசை இருந்தது இப்படியாக இந்த கதிரையில் அமர்ந்து நான் அந்த பெரிய கதிரைக்கு போய் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கபட நோக்கிலே அவர் பல விஷயங்களை நகர்த்தி கொண்டிருந்தார் இனி அதற்கு இடையூறாக நாங்கள் நான் சுமந்திரன் கணேசன் ஆக்கள் இருக்கிறோம் என்ற உடனே அவருக்கு யாராலும் அந்த மற்ற ரெண்டு பேரும் விட்டு போட்டு எந்த கலையில தேங்கோடை கற்றுக்கிட்டார் இல்லை அந்த கதிரைக்கு போக வேண்டும் என்று ஆசை இல்லை அரசியல் செய்கிறேன் ஆசை இருக்கலாம் ஆனால் அதைய ஒரு நேர்மையான முறையில் எல்லோருடன் கதைத்து பேசி ஆனால் மிக அத ஒரு 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 அரண்மனை ரகசியம் மாதிரி வச்சுக்கொண்டு ராஜபக்ஷ குடும்பமும் அவரும் செய்து கொண்டார்கள் இதான் நடந்த பேச எதுக்கு நாங்க இந்த பிரச்சனை வந்திருக்காது சஜித் பிரேமதாச உரிய காலப்பகுதியில் கோட்டாபே அழைத்த போதே அவர் பதவியேற்றிருந்தால் பிரதமராக வந்திருந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றால் அது மிகப்பிள்ளையான விஷயம் அதை சரியாக யாரும் இன்னும் விளங்கப்படுத்தவில்லை அந்த பிரதமர் பதவி எடுக்குமாறு சொல்லப்பட்ட நேரம் மிக தெளிவாக சொன்ன விஷயம் என்ன நாங்கள் ஐம்பது பேர் தான் பாலிமனில் இருக்கிறோம் பெரும்பான்மைக்கு நூற்றி பதிமூணு தேவை அந்த நூற்றி பதிமூணு பெரும்பான்மை இங்கே இந்த மொட்டுக் கட்சியினிடம் தான் இருக்கிறது இந்த ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு பிரதமர் எடுத்து ஒரு வாரம் கூட ஓட விட்டுருக்க மாட்டார்கள் கொஞ்ச நாள் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு திருப்பி குழப்பம் கொடுத்திருப்பார்கள் ரணில் விக்ரமசிங்க வந்தவொடனே அவங்களுக்கு தாராளமாக அவர் இடம் கொடுத்தார்கள் ஏனெண்டா இவரால் எங்களுக்கு இவர் சவாலாக வர மாட்டார் இவர் எங்களை மீறி ஒன்றும் செய்ய இல்லாது எங்களோட கட்டுப்பாட்டில் முழுக்க பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு இவர் ஆட்டலாம் ஆட்டு வைக்கலாம்னு நினைத்தார்கள் ஆனால் இவர் இவருடைய பொம்மலாட்டம் என்பது கொஞ்சம் காலம் போக 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 இவர் மிக கபடத்தனமாக எல்லா விஷயங்களையும் கையாண்டு கடைசிக்கு முட்டுக்கட்சிக்குமே ஒரு பெரிய பேரிடியாக போய்விட்டார் இதுதான் அவருடைய சுயரூபம் இதை அவர்கள் இந்த அந்த நேரம் அவர்களுக்கு இருந்த இயலாமை உண்மையிலே அவர்கள் இருந்த இயலாமை என்பது மிக மோசமான ஒரு நிலவரம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு வழி இருக்கவில்லை ஆனால் நிச்சயமாக சஜித் பிரேமதாசவே ஒரு ஆட்சியை கொண்டு போய்விட்டு இருக்க மாட்டார் ஏன்னா உண்மையான அந்த ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற பலம் சஜித் பிரேமதாசிடம்தான் இருக்கிறது இவர்களை ஆட்சி செய்வதற்கு மொட்டுக் கட்சியினர் இடம் கொடுக்கவே மாட்டார்கள் இவர்களை ஆட்சியில் நீடிப்பதற்கு அல்லது அதாவது இவர்கள் இதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்கான ஆதரவை எந்த நிபந்தனையும் இல்லாமல் வழங்குகிற விவகாரத்தில் அவருடைய செயல்பாடு வித்தியாசமாக இருந்திருக்கும் நிச்சயமாக இது எங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல ஆனால் ஹரிஷடி சில்வா இரான் கபீர் ஆகியோர் மத்திய வங்கியினுடைய திரைசேரி செயலாளர் அதனிடத்தில் குறித்த தரப்பினரோடு ஸ்ரீவர்தனை அதே நேரம் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க போன்றோடு பேசியிருந்ததாகவும் பேசப்பட்ட நேரத்தில் நாட்டினுடைய உண்மையான பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கண்டதற்கு பிறகு இதை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அரசியலில் ஒரு ட்வீட் போட்டதாகவும் இன்று தேர்தல் முறைகளில் பரவலாக பேசப்படுகிறது இல்லை உண்மையில் நிலவர தான் இருந்தது அவர் சொன்னதில் எந்த பிழையும் இல்லை என்றால் நாட்டின் அந்நிய செலாவணி மிக மோசமாக வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் ஒரு ரிசர்வும் இல்லாமல் இருந்த நிலையில் மீட்டெடுப்பதற்கு செய்ய வேண்டிய பெரிய விஷயங்கள் இருந்தது ஆனால் இவர்கள் இரண்டு காரணிகள் இருக்கிறது அல்லவா இரண்டு காரணிகள் ஒன்றோ மக்கள் வீதிக்கு வந்தது ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு எடுகோளாக மேற்கொள்ளப்பட்டது ஆனால் கடைசி கட்டத்தில் மக்கள் வீதிக்கு வந்தது என்பது ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வயிற்று பிரச்சனை அவரவருக்கும் மேற்பட்ட பிரச்சனை எனவே அதனை திருத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கோட்டாபை மீதி இவர்கள் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட உணர்ச்சி ஊடாகத்தான் அவ்வாறு ஒரு செயற்பாட்டுக்கு முன்வந்தார்கள் அப்போது மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையும் எதிர்க்கட்சி இருக்கிறதல்லவா அதனை புறந்தள்ளிவிட்டு இவர்கள் கவிழ்த்து விடுவார்கள் என்ற ஒரே நோக்கத்துக்காக அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது எப்படி சரி என்று எடுத்துக்கொள்வது என்றால் உண்மையாகவே ஒரு சவாலான ஒரு காலகட்டம் தான் ஒன்றாக இருந்தால் சய்ய பிரேமிதாசுக்கு வந்து நாங்கள் உங்களுக்காக நான் உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக இதனை பொறுப்பேற்கிறேன் எனக்கு இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை இருந்தபோது உங்களுக்காக பொறுப்பேற்கிறேன் என்ற அடிப்படை சிறப்பு முன்வந்திருந்து அவரை ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் அகற்றியிருந்தால் கூட அவருக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு அதிகரித்திருக்கும் என்று அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி என்னை பொறுத்த மட்டில் உளப்பூர்வமாக இவரை பிரதமராக்கி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கவில்லை வெறும் போலியான ஒரு இதைத்தான் கொடுத்தார்கள் ஒரு நீங்கள் இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னது இவர் பொறுப்பு இவரை இவருக்கு கொடுக்கற கொடுக்கறது விருப்பமே இருக்கவில்லை அவருடைய உண்மையான தேவைப்பாடு ரணில கொண்டார் பொய்யான பொய்யான அழைப்பு தான் சும்மா பொய்யான அழைப்பு தான் ஒரு நாள் கடந்தது மறுநாள் வந்தது இல்லை இல்லை சுமந்திரன் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை சந்தித்த நேரம் கோட்டாபே ராஜபக்ச சொன்னதை இங்கே வந்து சொன்னார் அது சொன்ன பிறகுதான் நாங்கள் தீர்மானித்தோம் இதில் போய் நாங்கள் மாட்டிக்கொள்ளலான்ண்டு அவர் வந்து சொன்னார் இல்லை ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா சஜித் பிரேமதாஸுக்கு வந்து எடுக்க சொல்லுங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் ஆனால் அமைச்சரவையில் அவருக்கு நாலு பேருக்கு தான் நியமிக்கலாம் மற்றதெல்லாம் நான் நியமிப்பேன்னு சொல்லிட்டார் அப்போ அது அப்படியான அமைச்சரவை என்னதுக்கு வருது அமைச்சரவையிலையும் பெரும்பான்மை இல்லை வாரியங்களிலும் பெரும்பான்மை இல்லைன்னா இப்படி நடத்துறது இந்த இடத்தில் சுமந்திரன் பிரதமராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தார் அப்படி ஒரு கருத்தும் இருக்கிறது இல்லை இல்லை அது பச்சை போய் ஏன்னா சுமந்திரனுக்கு எதிராக நிறைய பேர் பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த பொறாமை நிமித்தம் ஒவ்வொரு பொருளியே தேவையில்லாத கதையில் கதைக்கிறார்கள் இப்போ சுமந்திரனுக்கு தன்னுடைய சக்தி எவ்வளோ உண்டு அவருக்கும் தெரியும் அதே நேரம் இப்படி ஒரு பெரிய ஒரு அதீத எதிர்பார்ப்போடு அவர் போய் இந்த விஷயங்களை பேசியிருக்கவில்லை என்பதும் தெரியும் நாங்கள் மூன்று பேரும் அந்த நேரம் தொடர்ந்தும் கதைத்து கொண்டிருந்தோம் வெளிநாட்டு தூதுகளை இப்போ சந்தித்தோம் ஏன்னா நாட்டை ஒரு மாதிரி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மிகப்பெரிய ஆபத்து எல்லோரும் உட்பட எங்களுக்கே எதிர்காலம் என்னென்று தெரியாத ஒரு நிலவரம் இந்த நிலையில் விஷயங்களை கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் உளப்பூர்வமாக சில விஷயங்களை அவர் போய் கதைத்தார் என்று அவருக்கு அவருக்கு இருந்த ஏதோ ஒரு உறவை பேணி கொண்டிருந்த காரணத்தினாலும் அவர் கூப்பிட்ட நேரம் போய் கதைத்தார் கதைத்த இடத்துல தான் அவர் சொல்லப்பட்ட விஷயம் சஜித்துக்கு வந்து எடுக்க சொல்லுங்க அவருக்கு நாங்கள் நாலு பேரை நியமிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுப்போம் அப்படி ஏன் சஜித்து மீண்டும் கடிதம் ரெடி என்று இல்லை கடைசியிலே இந்த விவகாரத்தில் அவர் விலக வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருந்தது அவர் விலக வேண்டும் என்ற விஷயத்தை மிக தெளிவாக சொன்னார் கோட்டாபய ராஜபக்சே விலக வேண்டும் விலகித்தானா தர வேண்டும் விலகாம தான் எடுக்கிறது தயாராக இருக்கவில்லை கோட்டாபை ராஜபக்ஷ வெச்சு கொண்டு இவர் பிரதமராக இருப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம் என்பது தான் அதுக்கு பிறகு போகிறார் இல்லை இல்ல பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பவரால் தான் ஜனாதிபதியாக முடியும் ஒரு நாளும் சஜித் பிரேமதாசவி பிரைம் மினிஸ்டராக வந்தாலும் அவரை ஜனாதிபதி ஆகுவதற்கு மொட்டுக் கட்சியினர் ஆதரவு கிடைத்திருக்கவே மாட்டார் சரி இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் மொட்டுக்கட்சியினரை பற்றி நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காட்ட சாட்டமாக பேசினார் அதாவது ராஜபக்ஷ திருடர்கள் ஊழல்வாதிகள் என்ற கருத்தெல்லாம் இருந்தது ஆனால் இப்போது எந்த தேர்தல் மேடையிலும் அவர்களுடைய பேரை கூட அவர் உச்சரிப்பதில்லை நீங்கள் அவதானித்தீர்களா இல்லை முட்டுக் பற்றி விமர்சிக்கிறது தேவையே இல்லை இப்போ உண்மையில் முட்டுக் நாங்களும் விமர்சிக்கிறோம் தான் விமர்சிக்காமல் இல்லை ஆனால் அவர்கள் முழுமையாக வலிமை இழந்து போன ஒரு சிறிய கும்பலாக போய்விட்டார்கள் அவருடைய தரப்பு அவர்களுடைய ஊழல் மோசடி பற்றி பற்றி பேசுகிறோம் நாங்கள் பேசாமல் இல்லை அதே குரல் இங்கே கேட்கவில்லை ஏன்னா இப்போ இப்படித்தானே இப்போ இப்போ என்னென்னடா கூடுதலாக இருக்கிற வேட்பாளர் பற்றி தான் பேச வேணும் இப்போ இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்களுடைய நான் நேற்று கூட மேடையில் சொன்னேன் இப்போ ரணில் விக்ரமசிங்கை பற்றி நான் விமர்சிக்கத்தை குறைச்சிக்கிட்டு போகிறோம் என்னென்னா தோத்து போயிட்டார் நேற்று மையங்கனையில் பேசின பேச்சிலே அவர் தோல் தோல்வியை ஏற்றுக்கொண்டார் இப்போ அவர் வந்து மறைமுகமாக சொல்கிறார் இப்போ என்னென்னா அவர் அவருக்கு வேணும் என்னென்னா பழுதிக்கோணும் இப்போ இப்போ சஜித் பிரேமதாவது வெளில விடப்படா அதுக்காக இப்போ அணுரைய தோக்கடி கேலாக சஜித்துக்குன்னு மாதிரி கதைக்க தோங்கிட்டார் இது ஒரு இவ்வளோ இவ்வளோ மோசமான கையாலாகாத இந்த அந்த அவருடைய குரோத உணர்வின் பெரிய வெளிப்பாடு இதை சொல்றதன் மூலம் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவரை நம்பிக்கொண்டு போனவர்கள் எல்லாமே இவர் சஜித்தின் பக்கம் திரும்புவார்கள் இவர் வேண்டும் என்று இவர் இவராக அனுர வெள்ள அனுர வெள்ள வெப்பம் மாதிரி சொல்ற மாதிரி என்ன மறைமுகமாக அப்படியான ஒரு ஒரு சேர்ந்த தன் தன்பக்கம் வாக்கை சேகரிப்பது அவர் தோற்றுவிடுவார் அதனால் அவருக்கு போட்டுவதில் பிரயோஜனம் இல்லை எனக்கே நீங்கள் போட்டு விடுங்கள் என்று ஏன் அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் அவர் சொன்ன விவகாரத்தில் என்ன அவர் இவ்வளவு காலம் இல்லாமல் இந்த விஷயத்தை சொன்னது உண்மையிலே தேர்தல் சட்ட விதிமுறையும் வருகிற விஷயம் இன்னும் ஒரு வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று மறைமுகமாக கூட சொல்வது என்பது அவருக்கு உடந்தையாக செயல்படுகிறார் என்றுதான் கருதப்படும் அது உண்மையிலே ஒரு தேர்தல் குற்றம் சம்பந்தமாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பினர் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நேற்று நாங்கள் கருத்துக்கொண்டோம் ஆனால் அது ஒருபுறம் இருக்க உண்மையில் இவருடைய செயற்பாடுகளை பார்க்கிற போது அவருடைய தோல்வி மனப்பான்மையை வெளிப்படையாக அவர் சொல்லிவிட்டார் எனவே அவருக்கு வாக்கு போடுகின்றவர்கள் வாக்கை விரயம் செய்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கிடையாது அவராகவே தோல்வியை ஒப்புக்கொண்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த கருத்து வெளிப்பாட்டின் உண்மையான பின்னணி என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் அதைவிட மோசமாக இப்படியான மட்டகரமாக இல்லாவிட்டால் பரவாயில்லை சஜித்தும் வரக்கூடாது என்றது மாதிரியான ஒரு நிலப்பாட்டுக்கு அவர் போகிற மாதிரியான செயல்பாடாக அதை இது மக்களுக்கு விளங்கினோடன நிச்சயமாக சஜித் பக்கம் எல்லோரும் திரும்புவார்கள் ஏன்னா இது இதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் நாமளுக்கும் சஜித் பிரதாசுக்கும் இடையில் எந்த டீலும் இல்லை நாமல் ராஜபக்சே ஒரு இளம் அரசியல்வாதி அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அவர் மீண்டும் அவர் கட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு எதிர்காலத்திலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று வருகிற போது எங்களுக்குள்ளே என்னதான் மாற்று கருத்துக்கள் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்ற செயல்பாடுகளிலே ஒரு இணக்க செயல்பாட்டை எதிர்கட்சி இந்த நாடு பொருளாதார ரீதியாக மீட்டெடுக்குவதற்கு என்னை பொறுத்த நாங்கள் ஆட்சி எடுத்தாலும் நான் சொல்வது என்னென்னா ஒரு தேசிய அரசாங்கம் தான் மிகச்சிறந்தது என்று என்னுடைய தனிப்பட்ட கொள்கை என்னால் ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒரு தேசிய அரசாங்கத்துக்கான அழைப்பை விடுப்பது என்பது ஒரு பாராளுமன்ற தேர்தலை நடத்திவிட்டு தேசிய அரசாங்கமாக நாங்கள் செயல்படுவோம் குறுகிய காலத்துக்காவது இவ்வளவு காலம் ரணில் விக்ரமசிங் இன்னும் கடன கட்டம் ரணில் விக்ரமசிங்கும் இதே தேசிய அரசாங்கத்துக்கான அழைப்பை அனைவருக்கும் விடுத்தார் உங்களோடும் பேசினார் அப்போது நீங்கள் நாடு சவால் மிக்க ஒரு பகுதியில் இருந்த போது ஏன் நீங்கள் அந்த தேசிய அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்கான ஒரு உளப்பூர்வமான அழைப்பாக இருக்கவில்லை நிறைய தடவைகள் நாடாளுமன்ற உரையில் அவர் உரையில் வாருங்கள் என்னோடு நினைக்கிறோம் நாங்க நாங்க ஏழு ஆண்டு சொல்ல நாங்க தேசிய அரசாங்கம் உண்டு அமைவதான ஒரு பொதுவான படப்பாயா எப்படி பதவிகளை பகிர்ந்து கொள்வது என்பது என்றால் அங்கே இருக்கிற பிரச்சனை என்றால் போட்டு மொட்டு கட்சியினர் இவருக்கு உதயம் செய்ய விடவில்லை அவர்களுடைய தேவைப்பாடாக இருந்தது இந்த இவரை ஒரு கேடயமாக பாவித்து இவங்க இந்த கண்டத்தை க கடக்கணும் இது ஒரு மிகப்பெரிய கண்டம் இந்த கண்டத்தை கடக்கிறதுக்கு நாங்கள் எதையும் பங்குட்டு கொள்ளதோ எங்களுக்கு பதவி தாங்க என்று அவங்க அமைச்சரவை பதவிகளில் தான் நாட்டமாக இருந்தார்கள் இப்போ இது ஆனால் அவர்கள் கேட்டு அமைச்சு பதவி அவர் கொடுக்கவில்லை எஸ் என் சந்திரசேன கொடுக்கவில்லை மஹிந்தா தல்குமி கொடுக்கவில்லை அதனிடத்தில் சி வி ரத்நாயக கொடுக்கவில்லை ரோஹித் அபய குணவர்தனும் கொடுக்கவில்லை நாடாளுமன்றத்தை நடத்த கேட்டார்கள் அதனையும் அவர் செய்யவில்லை நாமல் ராஜபக்சை பிரதமராக்குங்கள் என்று கேட்டார்கள் அதனையும் அவர் செய்யவில்லை மொட்டு கட்சிக்கு இருந்து கொண்டே இருபத்தி ஓராவது திருத்தத்தை கொண்டு வந்து பேசில் ராஜபக்ஷனுடைய இரட்டை பிரஜா அவர் ஆப்பு வைத்தார் அவரோடு இருந்து கொண்டே அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் இது மஹிந்த ராஜபக்சவுடைய உடைய அனுமதியுடன் தான் நடந்தது அவரோடு சேர்ந்து கொண்டு தான் இவ்வளவையும் செய்தார் என்றார் அவருக்கு இதை நான் இந்த விஷயத்தில் ஒரு காவாசம் எடுத்துக்கொண்டு ஆனால் மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரம்சிங்க உண்மையான சுயரூபத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை கடைசியில் தான் அவருக்கு விஷயம் விளங்கிச்சு ஆனால் அந்த நேரம் டூ லேட் இப்போ இதுதான் ஒரு மிக தந்திரமான நடவடிக்கைகளை இவர் செய்து கொண்டு போனார் இப்போ இந்த இந்த எல்லா தந்திரமும் இப்போ எல்லாம் ஒன்றுமே பலிக்கல இப்போ இப்போண்டா எலெக்ஷன் இப்போ இன்னும் இப்போ பார்ப்பாருண்டா இந்த எலெக்ஷன் எதுவும் குலைக்கலாமான்னு பார்ப்பார் இப்போ இன்னும் கடைசி நேரம் இருக்கிற பிரச்சனைண்டா இப்போ போலீஸ் மாதிபரை நியமிக்காமல் வச்சுக்கிட்டு இப்போ ஏதாவது உண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு கொலை விழுந்தாலும் விழும் அதையும் செய்வாங்க இப்போ என்னென்னா எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வச்சிருத்தல் இப்போ இதான இப்போ இந்த இவங்களோட நடவடிக்கை என்ன எலெக்ஷனை வெள்ளை இல்லாது இனி குழப்பி விடுவோம் இருந்தாலும் குழப்பம் வந்து ஒன்று ஒத்தருக்கும் இல்லை போனாலும் போட்டும் இந்த மாதிரியும் போகக்கூடிய ஒரு நிலவரம் இல்லாமல் எனவே தான் மிக அவதானமாக இந்த அடுத்த ரெண்டு மூன்று வாரங்களில் எல்லோரும் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் மௌன வாக்குகளால் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள் யார் ஜனாதிபதி நாற்பது சதவீதம் மௌன வாக்குகள் இருக்கிறதன் மூலம் அவருடைய அணியினர் கூறுகிறார்கள் அவர் வெற்றி பெற்று விடுவார்கள் ஜனாதிபதி இந்த இப்போ க மூன்றாவது இடத்துக்கு நாமல் ராஜபக்சோடு போட்டி இடுகிறார் அதான் இப்போ உள்ள நிலவரம் மூன்றாவது இடத்துக்கு யார் வாரது ரெண்டு தான் போட்டி முதலிடத்தில் சஜித்திருக்கிறார் அனுரகுமாரை பல இடங்களில் கொஞ்சம் சவாலாக அப்படி பிடிந்துட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார் பேர் தான் அடிபடுது ஒழிய வேறு மூன்றாவது இடம் சம்பந்தமான விஷயம் அது அது மட்டும் இவர் போட்டியில் இல்லை இப்போ ஜனாய் அதை பற்றி விரயம் செய்வதற்கு விரும்பவில்லை இதே நேரத்தில் ராஜபக்ஷ தரப்பில் இனவாதிகள் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த நேரம் தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளாமல் இருந்ததற்கு இப்படியும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம் மொட்டு தரப்போடு இருந்தால் என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள் இருந்திருக்கும் அதே நேரத்தில் ஒரு சில மொட்டுக்காரர்கள் அதே நேரத்தில் நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இருந்தவர்கள் உங்கள் தரப்புக்கும் வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தரப்பை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் இந்த தரப்பை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை அதே நேரத்தில் இந்த ஜனாசா விகாரத்தோடு ரணிலை தொடர்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அவர் அவருடைய அமைச்சரவையில் பொது மன்னிப்பும் கேட்டுவிட்டார்கள் இப்பொழுது நஷ்ட கொடுப்பதாகவும் தேர்தல் மடையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் ஏன் அவர் மீது இது பாய வேண்டும் உரியவர்கள் மீது பாயாமல் இல்லை அவர் மீது பாய்வதல்ல அவர் வந்து வேறு ஆக்கள் மீது வெள்ளைச்சாயம் பூச விளைகிறார் என்பதுதான் தான் எங்களுக்கு இருக்கிற கோவம் உண்மையான சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இது மன்னிப்பு கொடுக்குற விவகாரம் அல்ல இது மிக மோசமாக வேண்டுமென்று முஸ்லீம் சமூகத்துக்கு மேல் பழிவாங்குகின்ற ஒரு செயல்பாட்டை செய்தது என்ற விஷயம் காலங்காலமாக இருக்கின்ற ஒரு பெரிய வடு இதிலே நாங்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞான ரீதியான விஷயங்களை மீறி வேண்டுமென்று ஒரு சமூகத்தின் மீது பழி வாங்குவதற்கு செய்யப்பட்ட இந்த விஷயத்தை செய்வித்தவர்கள் யார் என்பதை அடையாளங்கள் நான் பா பாராளுமன்றத்திலே கேள்வியொன்றும் கேட்டு அதுக்கு இன்னும் பதில் சொல்லாமலும் இருக்கிறார்கள் நான் அது பதில் சொன்னார் அதுக்கு முந்தையிருந்த அமைச்சர் கேலியை அரம்பு கொள்ள நாங்கள் எடுப்பம் நடவடிக்கைன்னு சொன்னார் நான் என்ன உள்ளக விசாரணை உண்டாவது செய்யுங்கள் சுகாதார அமைச்சிலே ஏன் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இந்த நிபுணர் குழு வண்ட இந்த நிபுணர் குழந்தை பேரையெல்லாம் சொல்லி இதெல்லாம் இருந்தாக்கள் இவங்களோட இவங்களுக்கான ஒரு உள்ளக விசாரணையை செய்து குறைந்தபட்சம் அவங்களோட பர்சனல் ஃபைல்லையாலும் ஒரு 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 தண்டனை ஒரு ப்ரொமோஷன் டிமோஷன் ஆகுது என்னால் ஒன்று செய்ய நடக்க வேண்டும் ரெண்டு விஷயத்தை நான் பகிரங்கமாக கேள்வியாகவே அரசு பார்லிமெண்ட்டில் போட்டிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் அது மட்டும் இல்லை நான் எங்களுக்கு இந்த ஜ எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் யாருடையது என்பது சம்பந்தமான பேர் விவரங்களை தாருங்கள் என்று கேட்டதையும் தரமடைத்தார்கள் இன்னும் தரம் அது சுகாதார அமைச்சனுக்கு பதில் சொல்லியிருக்கிறது இந்த தரவு இலங்கை எப்படி சொல்லலாம் இல்லையாண்டு ஏன்னா சுகா உலக சுகாதார நிறுவ நிறுவனத்துக்கு பொறுப்பு கூறணுமே இவங்க எல்லாத்தையும் தரவு வச்சிருக்கணும் எத்தனை சடலங்கள் எத்தனை பேர் இறந்தார்கள் அவர் எத்தனை பேர் புதைக்கப்பட்டார்கள் எரிக்கப்பட்டார்கள் என்று விவரம் கட்டாயமாக இருந்தாக வேண்டும் அது இல்லை எங்களோட அமைச்சில் அதெல்லாம் கிடையாது அது அந்த தகவலை தேகரிக்கிறதுக்கு வழி இல்லை எனக்கு பதில் சொல்கிறாங்க இதை நான் பாராளுமன்றத்தை கேள்விக்குட்படுத்தி இருக்கிறேன் ஏன்னா இது என்ன வேண்டும் என்று மூடி மறைக்க பார்க்குறாங்க தெரியும் அவ குறைந்தபட்சம் நஷ்டோடு ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் யார் யார் எரிக்கப்பட்டார்கள் என்று விவகாரம் சரித்திர பதிவாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்தந்த குடும்பங்கள் பட்ட அவஸ்தை சாமானியமான விஷயம் அல்ல ஸோ இந்த மெமோரியலைசேஷன் என்று ஒரு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கிறது ஆனால் அது எதுவுமே செய்ய விடாமல் அரசாங்கம் வேண்டும் என்றுதே மூடி மறைத்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்களுக்கு பிறகு இவங்க எல்லாம் பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை மறைக்க பார்க்குறார்கள் எனவே அதை நாங்கள் விடமாட்டோம் இந்த உண்மையில் வெளிக்கொண்டு அமைச்சரவையின் மூலமாக பொது மன்னிப்பு என்கிற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதற்கு பொது மன்னிப்பு கொடு மன்னிப்பு கொடுப்பது சமூகம் சார்ந்த விஷயம் நாங்கள் அதை மன்னிப்போம் மறக்க மாட்டோம் இதுதான் எங்களுடைய கூட நிலைப்பாடு இது யா என்னத்துக்கு நாங்கள் யார்கிட்ட போய் பழி வாங்குறது ஆனால் குறைந்தபட்சம் வேண்டுமென்று இதை செய்வித்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தண்டனை செய்யப்படும் நாங்கள் எல்லாரையும் கூட சிறையில் சலுங்கு கேட்க வரல ஆனால் குறைந்தபட்சம் இந்த இந்த ப்ரொஃபஷனலாக அதாவது தொழில் ரீதியாக இப்படி நடந்து கொண்டவர்கள் அவருடைய பர்சனல் ஃபைல்லாவது அவர்களுக்கான ஒரு டிமோஷன் ஒன்றால் நடக்கும் இல்லாட்டி இது இதை தொடர்ந்து செய்ய இல்லாது இந்த 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 கூட்டம் கும்பலிருந்து கொண்டு தொடர்ந்து இன ரீதியான செயல்பாடுகளில் ஒரு மருத்துவ சேவையில் இருக்கிறார் செய்யலாமா அது ஒரு பு புனிதமான சேவை இதில் இன ரீதியான பாகுபாடு காட்டுறார்கள் இருந்தால் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அவங்களை நம்பி எப்படி போய் நாங்கள் எங்களை மருத்துவத் தொகைகளுக்காக போகிறது எனவே இந்த துறையில் இருந்தவர்கள் ஏனைய துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்லிக் உண்மையில் கண்டறியப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் பயணங்கப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை சிலர் சர்வதேச தொழில்களுக்கு அதாவது குறிப்பாக உலக சுகாதார நிறுவனத்தின் பல நியமனங்கள் இருக்கு அந்த நியமனங்களுக்கு விண்ணப்பிப்பாங்க குறைந்தபட்சம் அந்த விண்ணப்பங்கள் வார நாங்கள் நாங்கள் எதிர்க்க வேணும் இவங்க வேறு நம்ம இந்த வேலை பார்ப்பாங்க அதுக்கு அனுமதிக்க என்ன குறை அவங்களுக்கு அவங்க செய்த விஷயத்தின் பாரதூரத்தை குறைந்தபட்சம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அது ரணில் தான் கூறினார் டபிள்யூஹெச் விதிமுறைகளை பின்பற்றி இதனை செய்யுங்கள் என்று ஒரு கருத்தினை அவர் முன்வைத்தார் அல்லவா நாடாளுமன்றத்திலே அது அவர் அந்த சொன்னால்தான் அது அப்படி சொல்றது ஓட நின்று கொண்டார் அவர் வந்து பகிரங்க வெளியில் வந்து சஜித் பிரேமதாஸ் மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுற ஆள் இல்லை அவர் அவர் வந்து எப்பயுமே கிளீன் ஷூட்டாக இருந்துடுவார் ஒன்றுக்கும் வெளியில் வந்து இந்த வேலை செய்கிறது இல்லை காலைமண்டுக்குள்ளே கொஞ்சம் கத்துவார் விரும்புவார் அதை செய்வார் அதை தவிர வேறு பிரிச்சாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவர் வரவில்லை என்று ஒரு விஷயம் இருக்காது அவருடைய சுபாவம் அதை விட்டுவிடும் அதுக்காக அவர் என்ன இனவாதி என்று நான் சொல்ல வரல ரணில் விக்ரமசிங்கி இனவாதி என்று நான் ஒரு பாகம் சொல்லுவா அவர் சொல்கிற ஆளும் இல்லை ஆனால் அவர் மிச்சம் கபடத்தனமான ஒரு ஆள் அரசியல்வாதி என்றால் கபடத்தனம் கபடம்னா இது ஒரு மிக மட்டகரமான கபடத்தனம் இதை வச்சுட்டு அது மட்டும் இல்லை இப்போ ஊழலுக்கு துணை போகிறாரு அது மிகப்பெரிய ஊழலே இந்த ஊழலுக்கு துணை போகிற விஷயம் சம்பந்தமாகவும் அவர் பொறுப்பு கூற வேண்டும் ஏன்னா இது நாட்டை நாங்கள் இந்த பொருளாதார முயற்சியில் செய்வதற்கு முயற்சிக்கிற நேரம் இப்படியான விஷயங்களுக்கு அவருடைய அமைச்சரவை ஏன்னா இது ஒன்று ஒன்றுமல்ல எத்தனையோ அமைச்சரவை பத்திரங்கள் மூலமாக மிகப்பெரிய ஊழல்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறது அந்தந்த விவகாரங்கள் எல்லாம் இன்ஷால்தான் ஒரு புதிய ஆட்சி அமைகிற போது நாங்கள் அவற்றையெல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருவோம் சரி நீங்கள் இதே நேரத்தில் தேர்தல் காலத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பேசுபொருளாக்கினீர்கள் கருவறை விவகாரம் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமாரினுடைய நாடாளுமன்ற உரைக்கு எதிராக அதுவும் பெரும் பேசுபொருளாக இருந்தது அவர்கள் நீதிமன்றத்தை நாடப்போவதாக கூறியிருக்கிறார்கள் நீங்கள் தயாராக எனக்கு அவருடைய கடிதம் வந்திருக்கிறது இன்று அதற்கு பதில் அனுப்பியிருக்கிறேன் பதில்களை பார்த்துவிட்டு அவர்கள் நீதிமன்றம் போவார்களா இல்லையா என்பதை நான் பார்க்க இருக்கிறேன் போனால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்னென்னால் பொதுவெளியிலே இப்படி அந்த பேச்சு பேச்சின் உட்கருத்து உள்வாங்கப்பட்டது என்ற விஷயம் மிக தெளிவான விஷயம் வெளிப்படையாக அவர் பேசிய விஷயம் எனவே அதிலே அவர் பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு அமைவாக அவர் அதை பேசி தீர்த்து விட்டார் வெளியிலே வந்து பேசியிருந்தால் இதை விடவும் பகிரங்கமாக நாங்கள் அவருக்கு ஏன் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்னால் சிறப்புரிமை இருக்கிற காரணத்தினாலே அவர் தப்பித்து கொண்டு விட்டார் ஆனாலும் ஒரு ஜனாதிபதியாக போட்டியிட இருப்பவர் இப்படியான பேச்சுக்களை பேசியவர் என்று பேசுவதற்கு எனக்கு இருக்கிற உரிமை அதை யாரும் மறுக்க முடியாது எனவே தான் இது நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்ளலாம் அதை நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன் நான் எனக்கு வேறு சட்டத்தரணி தவிர நானாக அந்த வழக்காட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் பதில் நின்று போகிறது தேசிய மக்கள் சக்திக்கு சார்பாக முஸ்லீம் இளைஞர்களுடைய ஒரு அணி திரட்டலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தெற்கிலே அதே இடத்தில் கிழக்கிலேயும் கொஞ்சம் பாட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஆர்வம் ஒரு அவரை ஒரு நடிகரை போன்ற ஒரு திரைப்படம் வருகிற பொழுது ஒரு கவர்ச்சி இருக்கும் அல்லவா ஒரு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு கொந்தளிப்பு இருக்கும் அல்லது ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதே போன்றது ஒரு சூழ்நிலையில் அவரை அணுகிறார்களோ ஒரு நிலைவரவும் இருக்கிறது அதே நேரம் முஸ்லீம் சமூக தலைவர்கள் மீது ஏற்பட்ட காழ்ப்புணர்வு கசப்பு இவர் மீது அவர்களுடைய பார்வை திருப்புகிறதா ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பதாக நீங்கள் நினைக்கவில்லையா இரஃபான் கவனம் அன்பகுமார் திசாநாயகர் உங்களுக்கும் கடந்து விழுவார் நடிகராக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி உண்மையிலே அவர் நடிகர் தான் அது வேறு விஷயம் ஆனால் நடிப்பு பேர் சோரம் போறது தானே இல்லை இல்லை ஒரு நல்ல நடிகர் கொஞ்சம் சூரம் போய் ரசிகர் மன்றங்கள் அமைகிறது பழமை அதில் அதில் எந்த பிழையும் இல்லை ரசிகர் மன்றங்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் நாளுக்கு பிறகு சளி படைஞ்சு போய் இன்னொரு ரசிகர் மன்றத்திலையும் சேருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மத்தியிலே இந்த கடந்த காலங்களை பற்றி ஒன்றும் தெரியாது இவர்கள் எப்படியான வன்முறையில் ஈடுபட்டவர்கள் என்ற ஒரு வரலாறு எல்லாம் இருக்கிறது பற்றி எல்லாம் தெரியாமல் மறு இந்த அணியில் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு ஒரு அணின்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் இப்போ தேர்தலை தப்பித்தவரி வெல்லாம் எல்லாம் அப்போ கனவுதான் ஆனால் ஒரு ஒரு காபந்து அரசாங்கம் அமைப்பதுக்கு கூட அமைச்சரவைக்கு ஆள் இல்லை மூணு பேர் தான் இருக்கிறாங்க அப்போ எப்படி ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகிறது என்ன ஒரு ஒரு தேர்தல் முடியும் வரையமாவது அதுக்கு இப்போ சொல்லியிருக்கா எல்லா அமைச்சையும் நாம் வச்சுக்க வேண்டார் இன்றைக்கு ஆன்ரகுமாரி இப்படி அது நடக்க போகிற விஷயம் இல்லை என்றாலும் கொஞ்சம் இந்த இப்போ ஒரு ஒரு சிறு சிலப்பக்காரன் மாதிரி அவருக்கு ஒரு சின்னொரு இது ஒன்று அங்கே கொஞ்சம் பேர் கதைக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிசாக வீட்டிலே நடந்து முடிய மாட்டாது என்பதில் நாங்கள் முஸ்லீம் இளைஞர்களுடைய ஆதரவு ஒரு பக்கம் இருக்கிறது மிக சிற்ப சொற்பளவினான கொஞ்சம் பேர் ரெண்டா அந்த நீங்கள் சொன்ன இதே விவகாரம் என்றால் எங்களுடைய தரப்பிலும் வேறு தரப்புகளிலும் இருந்த சிலருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமான அதிருப்தி இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதிருப்தி சம்பந்தமாக நானும் கடுமையாக தொடர்ந்து கயத்து வருகிறேன் அண்மையில் தேர்தலுக்கு முன்பும் கயத்திருக்கிறேன் இந்த இந்த தேர்தலிலும் அவர்களை அணி பிரிந்து சென்று விடாமல் அழுத்தமாக பிடித்து நிறுத்துவதற்கான கடுமையான நடவடிக்கையில் நான் இறங்கியிருந்தேன் அந்த பின்னணியில் ஒரு சின் ஒரு சிறிய அதிருப்தி இல்லாமல் இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தலைமை என்ற வகையில் அவற்றை உணராமல் தெரியாமல் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது அவற்றை நாங்கள் திருத்துவதான அல்லது இந்த தலைமை தேர்தலுக்கு பிற்பாடு இதை விடவும் கடுமையாக செயல்படும் என்பதற்கான சில சாத்தியப்பாடுகளை ஏற்கனவே நான் காட்டியிருக்கிறேன் எனவே அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களிடம் நான் வேண்டிக்கொள்வது தலைமையில் நம்பிக்கை வைத்து நீங்கள் ஏதாவது அங்குமிங்குமாக உங்களுடைய வாக்களை சிதறடித்து விடாமல் ஒருமித்து வாக்களித்து எங்களுடைய தெரிவான சஜித் பிரேமதாசை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வினயமான வேண்டுகோள் தேசிய மக்கள் சக்தி பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அவருடைய கடந்த கால வரலாறுகள் இளைஞர்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள் இவர்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் ஏன் அவர்கள் விடக்கூடாது அவர்களுடைய கட்சியினுடைய பெயரிலிருந்து ஒரு புதியதொரு தேசிய மக்கள் சக்தி என்ற பெயர் புதிதாக களமிறங்கிறார்கள் நாட்டினுடைய ஊழல் மோசடிகள் வன்முறைகள் மோசமான கலாச்சாரத்துக்கு எதிராக அதனத்தில் கோட்டாபே போன்ற ஒரு விரட்டி அடிப்பது போன்ற முக்கியமான செயற்பாடுகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவேளை அதிகாரத்துக்கு வந்தால் எதிர்காலமும் பழையது போன்றுதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மக்கள் இருக்க வேண்டும் இவர்கள் கோட்டாபை விரட்டுறதில் இவங்க முன்னிலையில் இருக்கல அது வந்து ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி எஃப்எஸ்பி என சொல்லப்படுகிற முன்னிலை சோசியலிச கட்சி முன்னிலை சோசியலிச கட்சி ஆக்கள் தான் அதில் முன்னிலையில் இருந்தார்கள் இவங்க பின்னால் போய் ஓட்டி கொண்டார்கள் ஏன்டா அந்த அந்த கூட்டத்தில் எங்களோட பிள்ளையிலும் இருக்குது நிறைய பேர் போனாங்களே போய் நின்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க அது வேறு விஷயம் அதில் ஆள் கொண்டாடலாம் உண்மையில் அதுக்கு லீடர்ஷிப் கொடுத்த கூட்டங்கள்ல முன்னிலை சோசியலிச கட்சி போன்றார்கள் இருந்தால் இருந்து பிரிந்து செஞ்ச கூட்டம் வேறு அவங்க போட்டி போடுறாங்க இந்த பேர் பேரவரை அந்த ஜனநாயக வேட்பாளர் அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க அந்த வேட்பாளரை கொடுத்தாலும் நான் எனக்கு ஆட்சேபனில்லை ஏன்னாடா உண்மையிலே அந்த அந்த இயக்கம் உண்மையிலேயே இதுக்கு ஒரு ஒரு லீடர்ஷிப் வழங்கியது அது மட்டும் இல்லை இவங்கள க இப்போ உயர்கல்வி எடுத்துக்கொள்ளுங்கண்ணா இன்றைக்கு உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற இந்த பகுடி வதையை பாருங்க ஆகும் இதுக்கெல்லாம் யார் காரணம் இவர் எந்த சக்தி இதுக்கு பின்னாடி அவங்கள மூலச்சலவு செய்ய யார் இந்த விஷயங்களெல்லாம் ஈடுபட்ட ஒரு அமைப்பினர் இந்த முகமூடியோடு வராங்க இந்த முகமூடியோடு இருந்து கொண்டு இவங்க க இப்போ இந்த இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் செயல்பாடுகளில் இந்த ஒரு விதமான தீவிரவாத போக்கை அறிமுகப்படுத்தி அவர்களை ஆர்ப்பாட்டங்களுக்கு கொண்டு போய் அவர்களுடைய பட்டப்படிப்பையும் இடைநடுவிலே பலரும் கைவிடுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள் இப்படியானவர்கள் இது இதைத்தான் செய்கிறதுக்கு லாயக்கானவர்கள் விடவும் பெருசாக ஆட்சி பொறுப்பில் வந்து பெருசாக ஒன்றும் செஞ்சுக்கிழத்தி விட முடியாது இப்போ இருக்கிறேன்னா இந்த இந்த ஒரு இடைவெளிக்குள்ளே பூந்தும் நாங்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடலாம் என்று நினைத்தால் அதை அள்ளி கொடுக்குறதுக்கு இந்த நாட்டு மக்கள் மடையர்கள் அல்ல ஆனால் இவருடைய பின்னணி தெரிஞ்சு இத்தனை ஃபைலை தூக்கிட்டு போனாங்க எவ்வளோ ஊழல் செல்லிக்கிட்டு எவ்வளோ கக்கத்தில் ஃபைல் அடிச்சுக்கிட்டு எத்தனை இடத்துக்கு போனாங்க என்ன ஊழலை அம்பலத்துக்கு கொண்டு வந்து என்ன நடந்திருக்குது இது என்னால் ஊழலை ஒழிப்பது என்பது எங்களை பொறுத்தமடை எங்களுடைய விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நிறுவனங்களை நாங்கள் சுயாதனமாக இயங்க வேண்டும் ஏன்னால் இது சம்பந்தமாக இயங்குவதற்கு இருக்கின்ற போலீஸ் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்ட மாதிபர் திணைக்களம் இப்படியான விஷயங்களை நாங்கள் சுயாதீனமாக இயங்க ஒரு நினைப்பாட்டை கொண்டு போகணும் அரசாங்க தலையீடுகள் இல்லாமல் அந்த பழிவாங்கல்களுக்கு அதை பாவிக்கிற வேலையே செய்கிறது தான் இவ்வளோ காலமும் செஞ்சு வந்தது இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஃபைல்களும் வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டது சட்டமா அதிபர் இணைக்கத்தால் விக்கக்கேடான விஷயம் இதெல்லாம் நடக்கப்படாது இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டையும் நல்ல திட்டத்தையும் நாங்கள் வகுத்தது மாத்திரம் அல்ல நாங்கள் நிபுணர் குழுக்களை ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயத்திலும் அது உயர்கல்வியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விஷயங்களாக இருக்கட்டும் முதலீடுகளாக இருக்கட்டும் சம்மந்தமாக எல்லா விஷயங்களிலும் உல்லாச பயணத்துறையாக இருக்கட்டும் ஆலோசகர்களை உருவாக்கி அதன் ஆலோசனை குழுக்களை உருவாக்கி அதனோட அதற்கான செயல்திட்டங்களை வகுத்து ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடைய கூட்டணி நாங்கள் எல்லோரும் மிக தேர்ச்சியோடு இந்த விஷயங்களையெல்லாம் கையாண்டு ஆட்சியை கை பொருட்படுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கமாக கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இதிலே மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் சஜித் பிரேமதாசை இரவு பகலாக இந்த விஷயத்தில் உழைக்கொண்டு ஒருவராக மட்டுமல்ல எதிர்கட்சியில் இருந்து கொண்டும் அவர் சாதித்திருக்கிற விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஏளனமாக பேசுகிறாங்க இவர் பஸ் கொடுத்தது இவர் இந்த இந்த ஸ்மார்ட் போர்டு பங்குறது இந்த சுகாதார உதவியில் செய்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் செய்ததை இப்போ ஏழனமாக பேசுகிறாங்க ஆனால் உண்மையில் இதை இதற்கு முன்பு எந்த எதிர்க்கட்சி தலைவரும் செய்யவில்லை இவற்றையெல்லாம் செய்து கொண்டு பாராளுமன்றத்திலும் அவருடைய செயல்பாடுகள் மிக வீரியமாகவும் மிக தைரியமாகவும் பல விஷயங்களை அவர் பேசி வருகிறார் தொடர்ந்தும் அவர் எதிர்க்கட்சித் தலைவருக்குரிய திராணியோடு இந்த விஷயங்களை கையாண்டு வந்தவர் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே எப்போதுமே எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒருவர் ஜனாதிபதி பதவிக்கு வருவது என்ற விஷயம் சில நேரம் இறக்குமதி செய்யப்பட்ட சந்திரிகா குமாரதுங்க திடீரென்று வந்தார் வந்து இறங்கி அந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஜனாதிபதியான ஒரு நிலுவன் அது பிரைம் தான் வந்தார் முதல்ல அவரை ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிற விஷயத்தில் எங்களுடைய கட்சி முன்னணியில் இருந்தது போல் இவருடைய தகப்பனாரை வெல்ல வைக்கின்ற பணியை நாங்கள் எண்பத்தி எட்டாம் ஆண்டு செய்திருந்தோம் அந்த நேரம் யாரும் எதிர்பார்க்கவில்லை ராணாசிங்க பிரேமதாச வெல்லலாம் என்று இருந்தாலும் முஸ்லீம் காங்கிரஸ் இறுதியில் எடுத்த முடிவு அதற்கு உதவியாக அமைந்தது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் போல் இவருக்கு கடந்த முறை நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் ஆதரவு கொடுத்த தோற்றாலும் நாங்கள் ஆதரவு கொடுத்த பிரதேசங்களில் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளுக்கு வாக்குகளை அவருக்காக சேர்த்து கொடுத்தோம் அதே அடிப்படையில் இம்முறையும் அந்த வெற்றியை நாங்கள் அவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக கொண்டு வருகிறோம் எல்லா முஸ்லீம் பிரதேசங்களில் மாத்திரமல்ல சிங்கள பிரதேசங்களிலும் சென்று அந்த பிரச்சார வேலைகளை தீவிரமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இறைவன் நாட்டத்தினால் இது சாத்தியமாகும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை ஐம்பத்தைந்து லட்சம் ஏன் இருபத்தேழு லட்சமாக நாடாளுமன்ற தேர்தல் மாறியது ஐம்பத்தி ஐந்து லட்சம் இருபத்தெழு அது அது முக்கியமான விஷயம் என்னென்றால் ஒரு ஜனநாயக தேர்தலிலே பின்னடைவு வருகின்ற போது அது நிச்சயமாக பாரிய பிரதிபலிப்பொன்றை ஒரு அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் செலுத்தும் என்பது பாரம்பரியமாக நடந்து வருகின்ற விஷயம் அதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் எனவே அதில் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை சரி நீங்கள் சஜித் பிரேமதாஸுவை முன்னிலைப்படுத்தியதில் முக்கியமானவர் நீங்கள் தான் அவர் வர வேண்டும் என்பதில் ஐக்கிய தேசிய கூட்டணியில் இருந்த பொழுது தீர்மானம் எடுக்கிறீர்கள் நாளை ஒரு வேளை மக்கள் அவருக்கு அதிகாரத்தை வழங்கி அவருடைய ஆட்சியில் தவறுகள் நடந்து பிரச்சனைகள் வந்து ஏதேனும் ஒன்று நடக்கிற பட்சத்தில் அதற்கான பொறுப்பினை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா பொறுப்பில் அவர் எதிர்த்திருப்பேன் பிரச்சனை அப்படித்தானே எல்லாம் ஒரு ந நம் ஒரு நம்பிக்கையின் பாட்பட்ட விஷயம் தலைவர்களை தெரிவு செய்வது நம்பிக்கை இதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்கே நாங்கள் தான் தெரிவு செஞ்சோம் அவரை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக்கினோம் இப்போ அவருக்கு எதிராக நாங்கள் நீக்கிறோம் தானே அவரை 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 நீக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முன்னில் தானே அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய நடத்துகளை பொறுத்த விஷயம் எதிர்க்கிறீர்கள் வெளியில் வந்துதானே எதிர்க்கிறீர்கள் இருக்கும்போது எதிர்க்கிறீர்கள் இல்லையே இருக்கும் போது நடவடிக்கைகள் மோசமாக இருந்ததாக தானே இருக்கணும் இப்போ பிரச்சனை என்றால் நாங்கள் அதில் உண்மைத்தன்மையை கண்டறிந்த பிற்பாடு தான் தன்மையோடு அந்த விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறோம் அதுவரையும் கொஞ்சம் பொறுமையோடு பொறுமை காக்கிறோம் சில நேரம் பக்குவத்தை இழந்து விடாமல் கொஞ்சம் பாதுகாப்போடு நடந்து கொள்கிறோம் கட்டம் வருகின்ற போது அந்த விஷயங்களை நாங்கள் ஏனைய விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மைகள் இன்னும் அம்பலத்துக்கு வருகின்ற போது அவற்றையெல்லாம் தன்மையோடு பேசி வருகிறோம் அது அதுதான் அரசியலே சாத்தியமான விஷயம் அதே நாங்கள் அவரை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் ஆனாலும் சஜித்தையும் அவரை இணைப்பதற்கான முயற்சியிலும் இருந்தீர்கள் இருந்தேன் கட்டாயமாக ஏன் அவர்தான் வேண்டாதவர் என்று ஒதுக்கிவிட்டீர்களே இல்லை என்னை பொறுத்த மட்டிலே இந்த விஷயத்தில் அவரோட தனி நபர் அவரை தனித்து நிற்பது அவரிடத்திலே இருந்த சில என்றால் அவர் நாற்பது வருட கால ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆள் அந்த அனுபவத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் எங்களுக்கு நாட்டம் இருந்தது ஆனால் சஜித்துக்கு நாட்டம் இல்லை சஜித் உண்மையில் நாட்ட குறைவாகத்தான் இருந்தார் என்பது உண்மை என்ற அவர் மீதான பயமா அவர் அவர் ஒரு பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் அவரோடு எந்த சமரசத்துக்கு போனாலும் அந்த சமரசம் வீட்டிலே எனக்கு பாதிப்பாகத்தான் முடியும் என்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் நானும் நண்பர் மனோகணேசனும் தொடர்ந்தும் இசம்பந்தமாக முயற்சியில் ஈடுபட்டவர்கள் என்ற அடிப்படையில் இந்த நம்பிக்கை இடைவெளி என்பது ரெண்டு பேருக்கிடையில் பூதாகரமாக இருக்கிறது நம்பிக்கை இடைவெளி ஒரு ஒருபறம் ஓரளவுக்கு வெறுப்புணர்ச்சியும் கூட என்றுதான் விஷயம் இது அவரிடத்தையும் இருக்கிறது அவர் வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் வேறு ஆக்களை விட்டுத்தான் இந்த விஷயங்களை நோன்றதும் கின்றதும் வேலையை பார்க்கறது ரணில் விக்ரம் சிங்கோடைய வளமே ஆனால் அவரை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டது நீங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து ஒரு ஒரு இணக்க செயல்பாட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களோட ஒத்துழைச்சி இதை இதை உண்டாக கொண்டு போகிறதுக்கு முயற்சிப்போம் என்று எவ்வளோ மீண்டு பார்த்துருக்கிறோம் ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது அவர்கள் கதை கேலாது ஏனெண்டா பெரிய ஒரு மொட்டுக்குழுவின் அனாதை விடுதியாக அது மாறிக்கிறது ஸ்ரீகொத்த ஸ்ரீகொத்த இப்போ மொட்டுக்கட்டி கட்சியின் அனாதை விடுதி அந்த அனாதை விடுதியை சேர்த்து தான் நாங்கள் பொறுப்படுக்கணும் அது இப்போ ஆபத்தான விஷயம் அது சும்மா தேவையில்லாமல் மாற்று கட்சியினருக்கு வாய்ப்பு கொடுத்து விடும் அதுக்கு நாங்கள் இப்போ முயற்சிக்கலாம் தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம் என்கிற முடிவுகள் இருக்கிறீர்கள் இல்லை முடிவு தோல்வி வெற்றியில் தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் தோல்வியின் சால் தான் அல்லா நாடினால் அது வெறும் விஷயம் என்ன கடந்த காலங்களிலும் நாங்கள் சார்ந்திருந்த வேட்பாளர் தோற்றார் என்பதற்காக நாங்கள் தூக்க இல்லை ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த கட்டத்தில் நாங்கள் செய்திருக்க தெரிவு சரியானது அதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு சூழலை சஜித் பிரேமதாசு வெல்ல வைப்பதன் மூலம்தான் ஏற்படுத்த முடியும் அதனூடாக நாட்டின் சுபீட்சத்தை எங்களால் உறுதி செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அனுரவோடு விமர்சனத்தோடு தான் அவருடைய அரசியலை நீங்கள் எதிர்நோக்கியிருக்கிறார் அவருடைய ஆட்சிக்கு வந்தால் அது நாட்டுக்கு பாதகமானது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் அந்த அரசாங்கத்தில் நீங்கள் இருப்பீர்களா இல்லையா என்னை பொறுத்த மட்டிலே அரசாங்கம் என்பது உண்மையிலேயே இந்த தேர்தலில் என்ன அவர்களில் இருக்கிற நம்பிக்கையை முதல்ல பாருங்கள் நாங்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஒரு தேசிய மட்டத்திலான தேர்தலை நாங்கள் வேண்டினோம் எங்களுக்கு தேவைப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தேர்தல் உடனே நடத்தம்னு கேட்டோம் இப்போ சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் முடக்கி போட்டாங்க ஆனால் இட்ல நான் கேட்டது எங்களுக்கு ரெண்டு தேர்தல் ஒன்று தாங்கன்னு கேட்டோம் ஆனால் ரணில் விக்ரமசிங்கையும் அனுரவித் சாநாயகையும் சொல்லிட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் தெரியலா அது எங்களுக்கு விருப்பமில்லை அது தேவையில்லை எங்களுக்கு தாங்க ஜனநாயக தேர்தல் அப்போ அதில் என்ன அர்த்தப்படுது பாராளுமன்ற தேர்தலில் வெள்ளேலா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் எனவே பாராளுமன்ற தேர்தல் ஒன்றில் ஆக கூடுதலான ஆசனங்களை பெறுகிற வாய்ப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தான் இப்போதும் இருக்கிறது என்பது மிக தெளிவான விஷயம் அந்த கட்சியோடு இருப்பதற்கான காரணங்களில் அதுவும் ஒன்று ஆனால் அந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் அதனுடைய தலைமைத்துவத்தோடு இருக்கின்ற இணக்கப்பாடு இவற்றின் அடிப்படையாக வைத்த விஷயம் எனவேதான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றி உறுதியானது என்பதில் அதீத நம்பிக்கையும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த விஷயம் நினைவாபுறமாக இப்படி நடந்து விட்டால் என்ன என்று வருகிற போது அதை பற்றி நாங்கள் இப்போது சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு அவசியமான விஷயம் விஷயமல்ல மற்றது ஒரு கண்ணியமான கௌரவமான இடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் பங்காளிகளாக இருக்க முடியும் அப்படி இல்லாத இடத்தில் நாங்கள் பங்காளியாக இருக்க முடியாது சரி உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பற்றி மக்கள் மத்தியில் பாரிய விமர்சனம் இருக்கிறது அதாவது ஏசிஎம்சியாக இருக்கலாம் எஸ்எல்எம்சி இருக்கலாம் யார் இவர்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் இவர்கள் போய் பாராளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் என்றால் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் மக்களுடைய பிரச்சனை குறித்து குரல் எழுப்புகிறார் இவர்களை ஏன் இவர்கள் உறுப்பினர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுகிறது அதனத்தில் முக்கியமான காலகட்டங்களில் தலைமை ஒரு பக்கம் உறுப்பினர்கள் இன்னும் ஒரு பக்கம் இது என்ன கட்சி இது ஒரு சமூகத்தின் கட்சியா அல்லது ஒரு தனிநபரின் கட்சியா என்ன நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இந்த விவகாரத்தை நான் மிக விரிவாக என்னுடைய பேராளர் மாநாட்டில் பேசியிருக்கிறேன் என்ன கட்சியுடைய உச்ச தீர்மானங்களை எடுக்கின்ற மிக முக்கியமான அமைப்பு தான் எங்களுடைய பேராளர்களுடைய மாநாடு அந்த மாநாட்டிலே இந்த குறைபாடுகளின் ஆபத்தை மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் இதிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் திருத்தப்பட வேண்டும் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் அதே நேரம் எல்லா உறுப்பினருடனும் நாங்கள் ஒரு உச்சபூட என்றால் எம்பி ஆக வருவது மக்கள் தெளிவான விஷயம் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த கட்சி அது காங்கிரசை கௌரவத்தோட சேர்த்து நான் எம்பி பதவி கிடைக்கும் நடக்கிற போது அவருக்கான தண்டனை அந்த கட்டத்தில் தான் கிடைக்க வேண்டும் ஆனா இப்ப கட்சி எடுத்த தீர்மானம் இந்த கட்டத்தில் நான் என்றால் யாரையும் பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக்கொண்டு என்னை எங்கள் அணியை வெல்ல வெல்ல வைத்துக் கொள்வதற்காக எல்லோரும் ஒரு அணியிலே நின்றாக வேண்டும் என்ற அழுத்தத்தை மிக காட்டமாக நான் செய்த காரணத்தினாலே எல்லோரும் ஏன்னா கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் தடம்புற நிழலில் இருந்த எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அங்கே எங்களால் சில தடுமாற்றங்கள் இருந்தது தடுமாற்றங்கள் அரசியலில் சகஜம் ஆனால் அது கட்சி கோட்பாடு கொள்கைகளுக்கு விரோதமாக இருந்தால் கட்சி கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு போக்கிலே நான் அண்மை காலமாக நடந்ததன் விளைவாக எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள் அலிசாயர் மோலானா கட்சி என்ற ஒரு அசிங்கம் நடந்திருந்தாலும் கூட மற்ற விஷயங்களை நான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறேன் தேர்தலுக்கு பிற்பாடு இன்னும் கூடுதலான கட்டுப்பாடு செயல்படுத்தப்படும் அந்த மண்ணிலே அந்த இல்லை அலிஜாருக்கு எதிரான நடவடிக்கை யாரை வைத்து அரசியல் கேள்விகளும் கேள்வி முக்கியமான இரண்டு பேர் அரசியல் அலிஜார் பழைய அரசியல்வாதி ஹாபிஸ் நசீர் முதலமைச்சராக இருந்தவர் மீண்டும் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த விவகாரம் வந்து கட்சி உச்சகூடம் தான் எல்லா விஷயத்தையும் என்றால் என்னுடைய பார்வையில் இந்த முஸ்லீம்கள் அதாவது முஸ்லீம் காங்கிரஸின் பூர்வீகம் உள்ள யாராக இருந்தாலும் சரி அவங்க தவறுகளை உணர்ந்து வந்தால் தவறுகளை உணர வேண்டும் அதே வெளிப்படைத் தன்மையோடு அவர்கள் பேச வேண்டும் தவறு யாரும் செய்தது சகஜம் ஆனால் அதுக்காக வேண்டி நாம எடுத்தெடுப்பில் எல்லாரையும் மன்னிப்பு கொடுத்து வாரதுன்ற இல்லை இன்றைக்கு கட்சியில் கடந்த காலங்களிலே கட்சியோடு முரண்பட்டு கொண்டு வெளியில் இருந்தவர்கள் நிறைய பேர் கட்சியில் வராமலும் இல்லை அதே நேரம் வந்து போட்டு போனா போகணும் இல்லை அதில் நஷ்டங்கள் அனுபவிக்கிறார்களும் இருக்கிறாங்கள் கஷ் கட்சி அவருடைய வருகையினால் நஷ்டப்பட்டு விடக்கூடாது ஏன்னா மக்கள் மத்தியில் இருக்கிற கட்சிக்கான செல்வாக்கில் பாரிய பாதிப்பு வந்து விடாமல் முஸ்லீம் சமூகத்தின் அரசியல் தலைமைகளை ஒற்று ஒற்றுமைப்படுத்துகிற பாரிய தார்மீக பொறுப்பு எனக்குத்தான் கூடுதலாக இருக்கிறது எனவே அந்த தார்மீக பொறுப்பில் இருக்கிற நான் தனிநபர்களை ஒவ்வொருவரையும் ஒரு வெறுப்புணர்ச்சியோடு பார்ப்பதும் இந்த ரணில் விக்ரமசிங்க மாதிரி சஜித் வரவே கூடாது என்ற மாதிரி சிந்திப்பதும் என்னுடைய ஒரு அரசியல் அல்ல நான் எல்லோரையும் எங்கு கண்டாலும் சுமூகமாக பேசி அன்பாக உறப்பாடுவான் யாரும் என்ன எதிர்ப்புல எதிர்க்க வந்தால் அவர்களின் சில நேரம் என்னோட வெளிப்படையாக லீடருண்டே பேசுவாங்க என்னை கட்சிக்கு எதிராக போயிருப்பாங்க இருந்தாலும் அப்படி பேசுகிற ஒரு கண்ணியத்தை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் மேடைகளில் கொஞ்சம் காரசாரமாக காட்டமாக பேசுவாங்க அது ஒரு ஒரு வெளிப்பார்வைக்காக அவங்க செய்கிற விஷயமாக இருக்கலாம் அதுக்காக அவங்களுடைய உள்நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் கிண்டி கிளறி பார்க்குற வேலை என்கிட்ட கிடையாது அது ஆண்டவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலான விஷயம் அதில் நான் உண்மையிலே தவறுகளை உணர்ந்து உளப்பூர்வமாக முஸ்லீம் சமூகத்தின் அரசியல் தலைமைகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு சிவிசாய்த்து வருகிற ஆக்களாக இருந்தால் நாங்கள் ஒரு பரவலான என்ன கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிங்களுடைய அரசியல் செல்வாக்கில் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்ற உணர்வு சகல முஸ்லிம்கள் மத்தியிலும் இருக்கிறது எனவே அந்த பிரதேசங்களிலே இருக்கிற மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணியை நான் கட்சி சாராமல் நின்று ஆனால் கட்சி அணியில் கட்சி தலைமையில் நீங்கள் எல்லோரும் வந்தால் என்ன என்ற ஒரு அழைப்பை விடுப்பதில் எப்போதுமே அதே அணைக்குள் தான் சுற்றி கொண்டே இருப்பீர்களா போனவர்கள் திரும்புவது புது கட்சிக்குள் மாற்றமே வராது நிச்சயமாக இல்லை இல்லை அது அது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இன்றைக்கு கொஞ்சமாவது அங்கெங்க இந்த 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 என்பிபி மோகம் தெரியுது என்ன காரணம் எங்கேட்டால் இடைவெளி அங்கதாரிக்கு அங்கே குந்திக்கலாம்னு நினைப்பாங்க அதான் இல்லை என்ன பொறுத்த மட்டிலே முஸ்லீம் காங்கிரஸிலும் புதிய புது முகங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் புதிய தலைமைகள் உருவாக வேண்டும் அதற்கான ஒரு களத்தை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் நாங்களும் ஒரு கட்டத்தில் ஓய்வு பெற வேண்டும் என்று இருக்கிற நிலையில் இதை முழு நாளும் இதிலே தொங்கிக் கொண்டு இதை ஒரு ஒரு அழுங்குப்பிடியில் வைத்து கொண்டிருக்கிற நிலைமையில் நான் இருக்கப் போவதில்லை ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை பிரித்தோப்படுத்துகிற உறுப்பினர்கள் நாட்டினுடைய தேசிய பிரச்சினைகளில் பங்காற்ற வேண்டும் நாடு ஒரு பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அல்லது சர்வதேச ரீதியாகவோ ஒரு பிரச்சனை எதிர்நோக்குற பொழுது அதற்கு எதிராக நாடு சார்பாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் நீங்கள் இதுவரையும் கொண்டு வந்திருக்கிற எந்த உறுப்பினர் அந்த தகமையை பெற்றிருக்கிறார் என்று கேள்வி எழுகிறது உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கிறது நீங்கள் அதனை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் அவ்வப்போது நீங்கள் அதனை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறீர்கள் சமூகத்தின் பிரச்சனை எடுத்துரைத்தீர்கள் இது ஏதேனும் அந்த பிரதேசத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை அல்லது ஏதேனும் ஒரு முஸ்லீம் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைங்கிற பொழுது நாடாளுமன்றத்தில் ஒரு மூன்று நிமிடத்துக்கு இரண்டரை நிமிடத்துக்கு ஒரு குரல் கேட்கிறது இது சரியா இது நியாயமா இல்லை என்னை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய பார்வையில் தலைவர் இருக்கிறார் அதெல்லாம் அவர் பேசிக்கொள்வார் நாங்கள் எங்களோட பிரதேச விஷயங்களை பேசுவோம் என்ற மாதிரி அவர்களை முடக்கிக் கொண்டிருக்கலாம் நானும் அடிக்கடி சொல்வது அவருக்கு தாராளமாக சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறோம் அது ஒருடைய சொந்த அரசியலை பொறுத்தமட்டில் கட்சி மட்டத்திலும் மீன் அவர்களுடைய ஆளுமையை வளர்த்துக்கொள்வதில் அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் அதற்கான ஊக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்னுடைய பக்கத்திலிருந்து நான் ஊக்கம் கொடுக்கவில்லை என்பதல்ல அவர்கள் பக்கத்திலிருந்து தலைவர் இதெல்லாம் தலைவர் பொறுப்பு அவர் அவர் செய்வார் நாங்கள் எங்களுடைய பிராந்திய ரீதியான அரசியலில் கட்சி அரசியலையும் எங்களுடைய தனிப்பட்ட அரசியலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் என்ற ஒரு பார்வையிலாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் சொன்ன பிற்பாடு இது சம்பந்தமாக ஒரு ஒழுங்கான ஒரு 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 கருத்து பட்டறையை நடத்தி கட்சி உறுப்பினர்களுக்கு தேசிய ரீதியாகவும் பல விஷயங்களில் அவர்கள் கூடுதலான ஒரு ஈடுபாட்டை கட்டாயம் கட்டாயம் அதை செய்தாக வேண்டும் அது நல்ல ஒரு ஆலோசனை அது இவ்வளவு தூரம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது நிச்சயமாக அந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் இல்லை அது அடிக்கடி எங்களுக்குள்ள எழுகிற ஒரு மன ஆதங்கம் தான் கடைசியாக ஒரு கேள்வி நீங்கள் இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் ரிஷாட் பதீதீன் அவர்கள் ஆதரவுடைய மைத்திரி பாலுக்கு வழிப்படுத்தினார் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆதரவு வெளிப்படுத்திருக்கீர்கள் இந்த தேர்தலில் நீங்கள் முந்திக்கொண்டு வந்தீர்கள் உங்களை பின் தொடர்ந்து ரிஷார்ட் பதீதீன் வந்திருக்கிறார் இதே ஒற்றுமை இதே நிலைப்பாடு அடுத்தடுத்த தேர்தல்களின் தொடருமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இல்லை என்னை பொறுத்த மட்டிலே இந்த நாங்கள் கட்சிகளாக பிரிந்து நிற்கிறோம் என்கிற இந்த துர்ப்பாக்கியம் உண்மையில் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் அதிகாரம் பதவிகள் என்பதற்காக செய்யப்படுவதான ஒரு பார்வை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது இது களையப்பட வேண்டும் களையப்பட வேண்டும் என்றால் தலைமைகள் இந்த அதிகார முகத்துடனான ஒரு அரசியலை செய்யாமல் விட வித்தியாசமான ஒரு பாணியில் இவற்றை செய்ய தலைப்பட வேண்டும் என்று நான் உளப்புறமாக விரும்புகிறேன் நான் அந்த அடிப்படையிலான செயல்பாடுகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்கலாமா என்பதை பற்றி நான் தீவிரமாக ஆலோசித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கட்சியினரோடு கதைத்து இயன்றவரை எல்லோரையும் ஒரு அணியிலே சேர்ப்பது தான் என்னுடைய தேவைப்பாடு ஏன்னால் நாங்கள் கட்சி கட்சிகளாக பிரிந்து நின்று ஆதரவளிப்பதை விடவும் இந்த வீட்டிலே ஒரே ஒரு தேர்வை தான் நாங்கள் செய்கிறோம் என்றால் ஏன் ஒன்றாக இருந்த அந்த தேர்வை நாங்கள் செய்துவிடக்கூடாது அது இன்னும் மக்களுக்கு மத்தியும் அதே நேரம் சர்வதேச ரீதியாக உள்நாட்டிலும் முஸ்லீம் சமூகத்தின் அரசியல் பலத்தை இன்னும் கூட்டுகின்ற விஷயமாக இருக்கும் இது பரஸ்பரம் இருக்கின்ற சில நம்பிக்கை இனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்படுகிற விஷயமாக இருக்கலாம் ஆனால் தாய்க்கட்சி என்ற அடிப்படையில் முஸ்லீம் காங்கிரஸ் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கவோ அல்லது ஒரு பகையுணர்வோடு தொடர்ந்தும் விசித்து கொண்டிருக்கவோ பொதுவெளியில் அப்படியான விஷயங்களை செய்ய விரும்பவில்லை ரீதியாக முரண்பாடுகள் கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலே இருப்பதும் துரதிசமான விஷயம் அதற்றை களைந்து ஒற்றுமைப்படுத்தி சமூகத்தை இன்னும் ஏன்னா சமூகத்து மத்தியில் இருக்கிற பெரிய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது சமூக தலைமைகள் சிவில் சமூக தலைமைகள் ஆன்மீக தலைமைகள் கூட இந்த விவகாரங்களை அடிக்கடி பேசி வருகிறார்கள் எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்து முஸ்லிம்களின் அரசியலை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் தீவிரமாக செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு கட்சியாக உங்களுடைய உறுப்பினர்களை கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிற மாவட்டம் கண்டி மாவட்டம் இந்த மாவட்டத்திலிருந்தே அண்மைய ஒரு தேர்தல் முறையில் உங்களுக்கு எதிரான பூச்சலிடப்பட்டது உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இளைஞர்கள் மத்தியிலிருந்து இருக்கிறது இந்த ஆபத்துக்கு அந்த ஆபத்தை நீங்கள் எப்போது சரி செய்ய போகிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் அண்மையில் நடந்த அந்த சம்பவம் சம்பந்தமாக திட்டமிட்டு வேண்டுமென்று ஒரு சிறு கும்பல் செய்த ஒரு விவகாரம் அது சம்பந்தமான ஒரு முழு என்றால் வேண்டுமென்று அக்குரை பிரதேச சில பிரச்சனைகளில் நான் அவதானம் காட்டவில்லை என்ற ஒரு பழியை ஒரு கும்பல் செய்து கொண்டு வருகிறது சில காலங்களாக இதுக்கான திட்டமிட்ட விஷயம் அது மாத்திரமல்ல நான் ஒரு தேசிய அரசியல் தலைமையாக இருந்து கொண்டு என்னுடைய அந்த ஆளுமை சம்பந்தமான ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதன் காரணமாக ஒரு சில குறுநில மன்னர்கள் அங்கிருந்து கொண்டு இந்த விஷயத்தை பெரிய பூதாகரமாக செய்ய பார்க்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை நான் தயாரித்திருக்கிறேன் விளக்கமாக வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வது அல்ல நான் எனக்கு அது ஒரு பெரிய பாதிப்பும் அல்ல ஆனால் மக்களுக்கு விஷயம் தெரியாதவர்கள் உங்களுக்கு கூட நீங்கள் நினைத்த மாதிரி இப்போ இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் எனக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது அதெல்லாம் அரசியலில் சகஜம் நான் அப்படி நினைக்கவில்லை சமூக பொழுது பகிரப்படுத்துகிற உணர்வு சமூக வலைத்தளங்களோட தான் எல்லாம் இன்றைக்கு பூதாகரமாக காட்டப்படுகிறது இதனால் உண்மையை பிரித்தறிவதற்காக சரியான விளக்கங்களை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் இன்னும் விளக்கமாக எழுத்து மூலமாகவும் கொடுக்க தயாராக கொண்டிருக்கிறேன் நன்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைவர் தலைவருமான ரோஃபக்கி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக நீங்கள் உங்களுக்கு மிக்க நன்றி ஆதிர்வாதிகாரம் அதிகாரம் இர நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்